தாலு தானே வாங்கி கொண்டு தான் நடக்கிற நீங்கள். சரி, எங்க உற்சாகம் எல்லாரையும் ஒருக்கா உற்சாகப்படுத்தியாச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒருக்கா அச்சியாச்சு கொடுக்குறேன். அச்சியாவா? அச்சியான்ற பேர் எங்கேயோ கேள்விப்பட்டேன் கிடக்கு போன வருஷம். சரி, இல்லை கொடுக்க தேவையில்லை, நீங்கள் வாங்கோ, நாங்கள் நடந்து கொண்டு கதைப்போம் எல்லாரும். சரி, உற்சாக வணக்கம். ஏன் அபிராமி கதை வருது இல்லை வழியில்? வணக்கம். சவுண்ட் இல்லை, மைக் ஓனில் தான் இருந்தது, ஆனால் சவுண்ட் குறைவாக இருந்தது நினைக்கிறேன். சரி, எங்கள் உற்சாக வணக்கம். அச்சியா டான்ஸ் நண்பின் பர்த்டே அது இதண்டா ஒழிக்கிட்டு போகிறாள் தானே, அதில் இதில் என்ன புதினம் இருக்க போகுது? பூரணவங்க பார்க்கலாமல் எழுதினா கட்டாயம் கொண்டு உமா அம்மான்ட்டு ஆளை காணும். இந்த பக்கம் நல்லாவே நடக்கட்டும். என்ன இயர்ஃபோனில் போட்டு என்ன கேட்குறீங்க? நான் இதோடு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படியா? சரி, ஓ ஓ, சரி, நல்லது நல்லது. நல்ல வடிவாக டான்ஸ் ஆடுங்கோ, அங்கேருந்து இணையுங்கோ. எல்லாரும் ஆக்க நேரம் கட்டாயம் இணையணும், இல்லையென்றால் அடுத்த வார ஆக்கம் அவுட், செய்ய முடியாது. அதை ஏற்கனவே ரூல்ஸை கொண்டு வந்துட்டு இருந்தானே என்ன? அவே லண்டன் நேரம் 11:30 இணைந்தீங்கண்டா. சரி, 11 மணிக்கு வைங்களன், அதில் 10:30 இளையோர் யோகாவோடு இணைந்து கொள்ளுங்கள். வேண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் உற்சாக வணக்கம். சிலர் மௌன விரதம் காக்குறீங்க. இனி நாங்கள் நடையோடு, காலை சிந்தனையும், குட்டி நடை விழாத்தலோடு காலை சிந்தனையை தொடங்கி கொள்வோம். இன்று அழகிய மலர்கள் 5 மணிக்கு இருக்கிறது விடுமுறை தாண்டி. நான் ஒரு முன்னறிவித்தலும் போடவே இல்லை. போகிற வெள்ளிக்கிழமை கட்ட கட்ட கடண்டு வருது எல்லா டெக்ஸ்ட்டும். நான் இணைகிறேன், நான் இணைகிறேன். அதுதான் எங்களுடைய சிறப்பு குழந்தைகள். அவை ஆர்வம் உள்ளவர்கள், மனம் உள்ளவர்கள் வாழ்த்துவதற்கு வந்து சேரலாம். மற்றவர்கள் கடவுளை தொழுது கொண்டு இருக்கலாம். மீண்டும் சந்திப்போம். ராஜினி அவர்களே, உற்சாக வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் அனைவருக்கும் உற்சாக வணக்கம். வாங்க தொடருங்க. இன்று அனைவருக்கும் வணக்கம். இன்று வணக்கம். பெண்மொழி ஊக்குவிப்பு மாதம் செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை. பெண்மொழி கற்போம், தாய்மொழியில் வாழ்வோம் என்று நாமும் அதை நினைத்துக்கொண்டு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். காலை சிந்தனை, சமய சிந்தனை ஆரம்பமாக போன்றது. உங்கள் சிந்தனையை தாருங்கள், உபதனாக வாருங்கள். வணக்கம். வணக்கம். மிக மிக மன்னிப்புடன் எல்லோருடைய இதுடன் நான் முதலில் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு நான் அதிபருடன் ஒரு 2 நிமிடம் கதைக்க எனக்கு அனுமதி தர முடியுமா? சிந்தனை தொடங்கிட்டோம். இல்லை, நீங்க அதை பரவாயில்லையே, நான் கேட்டுட்டு நான் பிறகு திரும்பி பின் லேட் ஆகிறேன். உங்கள்கிட்ட இதை கேட்டுட்டு நான் திரும்பி என்னென்னா, ஆகாஷ் லைட்டில் அதிபர் அவர்களே, நான் வெள்ளிக்கிழமை செய்த பொழுது 10 கேள்விகள் செய்ய முடிஞ்சது முந்தனால். ஆனால் எனது மகன் உங்களிடம் கேட்கும்படி, இப்ப அவர் நித்திரை, அதனால அவர் கேட்டு இருந்தார் என்னென்றால், இப்ப அதில் எங்களுக்கு வந்து விழுந்திருந்தது, எனக்கு அதிபர் அவர்களே 7 மாசத்துக்கு பிறகு அந்த பணம் கட்டவில்லையோ என எனக்கு தெரிய, குறிப்பாக நான் அதை சொல்ல முடியாது. ஆனால் அதன் பின்னு அது 3 பேர் செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்குன்னு போட்டு இருக்கு. ஆனால் அந்த காசு பே பண்ணணும் நாங்கள் ரெண்டு. இப்ப நான் கேட்பது என்னென்றால், இப்ப ஒவ்வொரு மாசமும் ஒருவர் அந்த பணத்தை பே பண்ணினால் அந்த லிங்கை கொடுத்து எல்லோரும் அந்த மாசம் மாசங்களில் 3 வருஷமா கேட்டார். 3 வருஷமா கலையகம் $60 கட்டி கொண்டுதான் இருக்குது. இல்ல இல்ல, உங்களோட பணத்தை விட மேலதிகமா நீங்க, இது பிள்ளையான கேள்வி. இப்ப நீங்க கட்டினா என்ன, ஃபர்ஸ்ட் ஆடியோ கட்டினா என்ன, ஒன்று ஒரு தடவை கட்டி இருக்கு. அதுல இருந்து 25 பேருக்கு மெம்பர்ஸ் எடுத்திருக்குது. அதுல தான் நீங்களும் ஒரு ஆள். நீங்க கட்டினாலும் உங்களுக்கு மட்டும்தான் அது அனுமதிக்கும். நீங்க ஏற்கனவே வாங்க அண்டையை கேட்டு, நான் நீங்கெல்லாம் முதல் முதல் குற்றச்சாட்டை வைத்தது போன வருஷம், மற்றவர்கள் கேள்வி பாக்குறார்கள். நீங்க ஃபர்ஸ்ட் ஆடியோ அண்ட் ஐடியில விளையாடினீங்கன்னா 50 பேர் விளையாடலாம் தானே, வளமை போல விளையாடலாம். அதாவது நீங்கள் செய்த, அதாவது ஃபர்ஸ்ட் ஆடியோ அண்ட் ஐடிக்களால் திறந்து ப்ரெசன்டேஷன் செய்து ஃபர்ஸ்ட் ஆடியோலேயே நீங்கள் விளையாடினீங்கண்டா, அது அந்த காசில் உங்களை எல்லாரையும் விளவு பண்ணுந்தானே.
உங்களால் அப்படி $60 கட்ட முடியும் நீங்க கட்டி ஒரு மெம்பர்ஷிப் எடுங்கோ. அது அது வேண்டாம் என்றுதான் நான் மறுச்சேன். நான் எல்லாரையும் காசு கொடுத்து பிள்ளைகள் அத்தனை பேரும் 12 பேர் ஆசில செய்யணும் பிளஸ் பெரியாக்கள் 3 பேர் 15 பேர் ஆளுக்கு $60 கட்டினா அதை கலையத்துக்கு தந்தீங்கன்னா நாங்கள் ஒரு மாடி வீடு கட்டிடலாம். அவங்க அதைத்தான் அவர்கிட்ட இப்ப ஒரு ஆள் ஒவ்வொரு மாசமும் ஒருவர் பே பண்ணினால் அந்த லிங்கை வச்சு மற்றவர்களும் அந்த லிங்கை நாங்கள் அவர்களுக்கும் பரிமாறினால் அந்த அவர்களும் அதே போல விளையாடலாம். இப்ப சரி நான் அதுக்கு பதில் தந்துட்டு நீங்க திருப்பியும் கேக்குறீங்க. நீங்க கட்டி போட லிங்க் தர போறீங்களா எங்களுக்கு? வருகிறபடியால் 3 பேர் தான் விளையாடலாம், 3 பேர் விளையாடலாம் என்றபடியா எல்லாருக்கும் அது இடைஞ்சல் தானே. அப்ப ஒவ்வொரு மாசத்துக்கு உரிய பணத்தை ஒரு கேள்வி நகுல் நீங்கள் 5 கேள்வி தயாரிச்சு எத்தனை பேரை விட்டு அதை விளையாடுறதுக்கு? 50. அதுதான் நீங்க பிளவுறீங்க. அந்த 10 கேள்விக்கு வேலை செய்யலை. அருண் ரெண்டையும் போட்டிருந்தார். சில நேரம் 5 கேள்வி தயாரிச்சு போட்டு வெளியில விட்டீங்கன்னா 50 பேர் விளையாடலாம். 50 அல்ல 25 பேர் நினைக்கிறேன். 50 விட்டது. அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆடியோ அங்கத்தவர்கள் 25 பேருக்கும் அந்த அனுமதி. அவங்க மாத்திட்டான் காசு உழைக்கிறதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல. சரி, நீடித்து கதைக்க வேண்டாம். ஏனென்றால் சிந்தனை நேரம். நெதர்லாந்துல ஒரு பொன்மாலை பொழுது வைக்க போறோம், அதுக்கு ஓமா இல்லையான்னு சொல்லுங்கோ என்றதுக்காகத்தான் நான் ஓம் பண்ணான். சிந்தனைக்கு முதல்லயே கரைச்சிட்டு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறீங்களே என்றுட்டு இதுதான். சரி, நாங்க பின்னர் பேசுவோம் அதை பத்தி. மகனுக்கு எழுமினோன்னு சொல்லுங்கோ. அது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆடியோ காசு கட்டி கொண்டே இருக்குது. அதுல தான் 25 பேருக்கு இந்த அங்கத்துவர்கள் மெம்பர்ஷிப் தந்திருக்குது. பின்னரும் பேசலாம். எழுந்ததுக்கு பிறகு அழைத்துக் கொள்வோம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், ஆர்வத்துக்கு நன்றி. செல்வநித்யாவே, என்ன படி என்ன ஜெயநடசன் அண்டி எழுதியிருக்கிறா, 12 மணிக்கு தான் திருவிழா தொடங்குதுண்டு. நீங்கள் 9 மணிக்கே போய் கொண்டிருக்கிறீர்கள், 10 மணிக்கு எனக்கு 2 விளங்கியில இவ்வளவு ஆர்வம் பொன்மாலை பொழுதுல காட்டியிருந்தீங்கன்னா அது ஹோல் நிகழ்ச்சி தொடங்குற நேரம் நல்ல வடிவா தொடங்கி இருக்கலாம். என்ன நாகுல், நீங்க தான் கூட்டி துடைக்க போறீங்களாக்கும், முத்தம் கூட்ட போறீங்களாக்கும். நல்லவே நடக்கட்டும், வாழ்த்து. அதே எனக்கு தெரியல, இது என்ன, இது ஒரு ஆள் எழுதுறார், நிகழ்ச்சியில் இணைய முடியாது, நாங்கள் பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு போக போறோம் வந்து விளங்க இல்லை. இது நாங்கள் என்ன நடத்துறோம்? நல்லது, சிந்தனை நேரத்தில் பேசுவோம். நன்றி நகுல், நீங்கள் இணைங்க கொள்ளலாம். நீங்கள் முடிவு எடுத்துட்டு காய்க்கிறபடியே உங்களை மாற்ற முடியாது தானே. என்ன, சரி, திருவிழா வாழ்க, நல்லா உழையுங்கோ, காசை உழையுங்கோ. அடுத்த ஒரு ஃப்ரீயான மண்டபத்தை வாங்குங்கோ ஜெர்மனியில். நன்றி, நல்லது ராஜினியர்களை நாங்கள் நீ தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். பெண்மொழி ஊக்குவிப்பு மாதத்தில் பெண்களை கற்போம், தாய்மொழியில் வாழ்வோம். இந்த மாதத்தை நினைவில் கொண்டு அனைவரையும் சமய சிந்தனைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் நேசர்கள், வேறுங்கள் உங்களோட சிந்தனையை தயாருங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணி, திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான பாமுக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1475 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனையாக, விண்ணக மன்னக அன்னைக்கு இன்று பிறந்த நாள், நம் தேவ அன்னைக்கு இதயபூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை அர்ச்சனை மலர்களாக தூவி பாதங்களில் சமர்ப்பிப்போம்.
நம் மரியன்னை வானகத் தந்தையின் சிந்தனையில் வரையப்பட்ட சிறந்த ஓவியம், நமது வாழ்வில் செதுக்கப்பட வேண்டிய காவியம், சிதைக்கப்பட்ட மனித இனத்தின் பெரும் செல்வம்தான் அன்னை மரியா. உலகெல்லாம் உதயமாகுமிடம் தாய்மை, உருவாகி தங்குமிடம் தாய்மை, கலையின் மூலம் கமலமிடம் தாய்மை. எருசலேம் நகரில் யாவேயின் எளியோர் வழிவந்த சுவக்கின் அன்னம்மாள் தம்பதியருக்கு வயது முதிர்ந்த தளர்ச்சியுற்ற காலத்தில், இயற்கையும் கைவிரித்த நேரத்தில், வானகத் தந்த இறைவன் தன் மானுடத்தின் மீது கொண்ட வேட்கையால் தன் மகளின் பிறப்பை இம்மண்ணில் அவதரிக்க தகுதியான அனைத்து வரங்களாலும் நிரப்பிய ஒரு முதிர்ந்த தம்பதியை தேர்வு செய்து அவர்கள் வழியே மரியாவை பிறக்கச் செய்த நாள்தான் இந்த புரட்டாதி எட்டாம் திகதி. அன்னை மரியா கருவின் போதே கரையொன்றும் இல்லாத இறைமகளாய் அமைய பெற்றவர். அருள் நிறைந்தவரே என இறைவனின் தூதரால் அழைக்கப்பெற்றவர். அனைத்து நலன்களுடன் அழகுற முழிப்பவள் நம் அன்னை மரியா. இதோ ஆண்டவரின் அடிமையென தன்னையே தாழ்த்தி, இத்தரணி சிறக்க தன்னையே இறைவனின் திட்டத்திற்கு அர்ப்பணித்து மெசியாவை பெற்றெடுத்த புதிய ஏவாள். மாண்பு நிறைந்த அன்னை முதல் நற்செய்தியை பெற்றுக்கொண்டு மலை நாட்டுக்கு விரைந்து சென்ற பெருமை பெற்ற முதற் பெண். அங்கே இரு கருவறைகள் சங்கமத்தில் எலிசபெத் திருமுழுக்கு யோவானுக்கும் இடையே இணைப்பாளரானார் நம் தாய்மரி. இங்கே அன்னையின் மனிதநேயம் நிறைந்து வழிகின்றது. இங்கேதான் நம் அன்னை நிறை மகுடமானார். இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே தோன்றிய முதல் உறவும் பாவமே, முதல் உறவு பாலமே நம் மாமரியின் பிறப்பு. இறைமகன் இயேசுவை தன் உதரத்தில் தாங்கியதால் அவரது பிறப்பு முழுமை பெறுகின்றது. எனவேதான் நம் அன்னை பிறர் குறைகள் நீக்கும் மென்மையான உணர்வுகளை தன் தன்னகத்தே கொண்டிருக்கின்றார். எனவே நாங்களும் இயேசுவின் மதிப்பீடுகளின்படி வாழ்வோம் என்று உமக்கு எங்கள் பிறந்த நாள் பரிசாக இத்தரணியை அர்ப்பணிக்கின்றோம். அன்னையே, உம் பிறந்த நாள் எங்கள் வாழ்வு மாறும் நாள். உமது பிறப்பை எம் வாழ்வாக்கி எமது பணியை உமது பாத கமலங்களில் காணிக்கையாக வைக்கின்றோம். உம்மை வணங்குகின்றோம், வாழ்த்துகின்றோம், வழிபடுகின்றோம். மரியே வாழ்க. ஞானம் நிறை கண்ணிகளே, நாதனை தாங்கிய பாலயமே. ஞானம் நிறை கண்ணிகளே, மான் புயரழு தூண்களுமாய் பலி பீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கண்ணிகள், பாவ நிழலே அணுகாயுதரம் நீ தரித்திடவே தனதோரமல தளமென கொண்டார். ஞானம் நிறை கண்ணியே, வாழ்வோர் அனைவரின் தாயே, வாழ்வோர் அனைவரின் தாயே. வானுலகை அடையும் வழியே வாழ்வோர் அனைவரின் தாயே. வாஞ்சையோடனைக்கும் தாரகையே, வாஞ்சையோடனைக்கும் தாரகையே. பாடிய மனித
கதியென கொண்டோ ஞானம் நிறை கண்ணியை நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கண்ணியை அன்னையே உம்மை வணங்குவோர் என்றும் அயர் உருவதில்லை. ஆகவே நாங்கள் உண்மை அன்னை என்று அண்டி உம்பாதத்தில் வந்து நிற்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கண் கொண்டு பாரும் தாயே. எங்கள் வேண்டுதல் அனைத்தையும் உமது திருமகனிடம் எங்களுக்காக மனு பேசி மன்றாடி பெற்றுத்தாரும் தாயே. இன்று எங்கள் பாமுகத்தையும் இதில் இணைகின்ற எல்லா குழந்தைகளையும் நாங்கள் உம்முடன் ஒப்படைக்கின்றோம் அம்மா. தாயின் அன்புடன் ஒரு கருணையுடன் அந்த செல்ல குழந்தைகளை பாசமாக அரவணைத்து அவர்கள் நல்ல நெறியில் அன்பு வழியில் நடக்கவும் நீர்மது திருமகனை வளர்த்தெடுத்து ஒரு நல்ல ஒரு மகனாக வளர்த்தெடுத்து பெருமை பெற்ற அன்னை. ஆகையால் எங்கள் பிள்ளைகளையும் ஒரு கரங்களில் ஒப்படைக்கின்றோம் தாயே. அவர்களை நீர் பாதுகாத்து அவர்களுக்கு நிறைந்த ஞானத்தையும் அறிவையும் கல்வியையும் கொடுத்து அவர்கள் எதிர்காலத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக்கின்றோம் தாயே. எங்கள் மன்றாட்டுகளை என்று பெற்றுத்தாரும் ஆமீன் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டல்கள் சிந்தனையில் இருந்திருக்கிற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நிலங்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் எல்லா இறைவனை வேண்டி விடைபெறும் நேரத்திலே அனைவருக்கும் இந்த நடைப்பணத்திற்கிற எல்லோருக்கும் இறைவன் நிறைவான ஆசிரியை வழங்க வேண்டும். அன்னமலியின் பாதுகாப்பும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி வாழ்த்திக் கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே நன்றி வணக்கம். நன்றி ஏவி சார்களே, உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி மேடம். தம்பி கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, நான் என்னடா வெளியில போக வேண்டி கிடக்கு அவசரமாக பார்த்து கொண்டிருக்கணும். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்று போற்றுகின்றது. என் மேற்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் களி கோடுகின்றது. மைக்க மியூட் பண்ணுங்க. யார் கதைச்சு கொண்டிருக்கீங்க? நன்றி, தொடர்வோம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் முற்பராம் கடவுளை நினைந்து என் நிதியம் களி கூறுகின்றது என்கின்றார் இயேசுவின் திருத்தாயார். இன்று செப்டம்பர் மாதம் 8th, 2024 புனித கன்னிமரியாள் என்று பிறந்த நாளை திருச்சபை கொண்டாடுகின்றது. பிதாச்சுதன் தூயாவையின் பெயராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரன் திரு நடாமோகன் அவர்களே. இதை நெறிப்படுத்தும் தங்கை ராஜினியன் சொன் அவர்களுக்கும் எனது காலை வணக்கம். உற்சாகமாக இருக்கின்றீர்களா? ஓகே. உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1701 பொதுக்காலம் 23rd ஞாயிறு தினமுமாகும். இன்று திரு அவை புனித கன்னிமரியாளின் பிறப்பு விழாவை மிகவும் சிறப்பாக உலகெங்கும் கொண்டாடுகின்றது. அன்பான உறவுகளே எம்மை கண்மணி போல் காக்கும் இறைவனையும் எமக்காக பருந்து பேசும் அன்னை மரியாளையும் நாம் புகழ்ந்து பாடுவோம். ஓ அன்னையே உம் பிள்ளை நான் அல்லவோ, என்னை நீ கை நெகிழாயே, உத்தமீ அம்மை பெற்ற தாயிலும் மிக்க அன்புள்ள ரட்சகே ரட்சகே, உம்மை நம்பினோம் உன்னத கடவுளின் தாயாய், ஒப்பில்லா வல்லமையுடையவளாய் அன்னை நீருக்கையிலே, கலகைக்கும் நரகுக்கும் உலகத்தின் மயலுக்கும் அஞ்சிடனே. ஓ அன்னையே உம் பிள்ளை நாம் அல்லவோ, எம்மை நீ கை நெகிழாயே, உத்தமீ அம்மை பெற்ற தாயிலும் மிக்க அன்புள்ள ரட்சகே
ரட்சகே உம்மை நம்பினோம். வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. இயேசுவின் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 31 37 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் தீர் நாட்டை விட்டு சீதோன் வழியாக தெற்குப்போலி நாட்டின் நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். செவிடனும் திக்கு வாயனுமாகிய ஒருவனை அவரிடம் கொண்டு வந்து அவன் மீது கையை வைக்குமாறு அவரை வேண்டினர். அவர் அவனை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவன் காதுகளில் விட்டு உமிழ்நீரால் அவன் நாவை தொட்டார். பின் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவனை நோக்கி எப்பெத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவன் காதுகள் திறக்கப்பட்டன, நாவின் கட்ட விழுந்தது, நன்றாக பேசினான். இதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு இயேசு கட்டளையிட்டார். எவ்வளவுக்கு இயேசு கட்டளையிட்டாரோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள் அதை விளம்பரப்படுத்தினர். அவர்கள் மிகவும் மலைத்து போய் எல்லாம் நன்றாக செய்திருக்கின்றார், செவிடர் கேட்கவும் ஊமைகள் பேசவும் செய்கின்றார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக அன்பான உறவுகளே, இன்றைய நாளிலே இன்று ஞாயிறு தினம் என்றபடியால் விசேஷமாக இந்த நற்செய்திகள் மாற்றப்படுவதில்லை. எந்த விழாவாக இருந்தாலும் அந்த புனிதர்களுடைய விழாவின் அந்த வேளையிலே இந்த நற்செய்திகள் மாற்றப்படுவதில்லை. அதனால் தான் இன்று அன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாடும் இன்றைய நாளிலே விசேஷமாக இன்றைய நற்செய்தி இன்று ஞாயிற்றுக்கிழமையாக அந்த விழா வந்தபடியால் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய வாசகங்கள் இன்றைக்கு தரப்பட்டுள்ளன. ஆகவே அன்னமரியாவின் மீது பற்றுதலும் விசுவாசமும் உள்ளவர்கள் வேறையொரு நாளிலே உள்ள செப்டம்பர் மாதம் 8 அந்த வாசகத்தை நற்செய்தியை மட்டும் வாசியுங்கள். தொடர்ச்சியாக நற்சிந்தனைக்கு செல்லுவோம். ஆண்டவரே தேடுவது எதற்காக? ஆலயம் சிறப்பாக திருத்தலம் செல்வோரில் பலர் அறிவாளிகள் அல்ல, நோயாளிகள் எனலாமா? நோயாளிகளுக்காக செபிக்கப்படும் என்றுதானே விளம்பரம் செய்கின்றார்கள். நோயா பேயா விடுதலை பெற விரைந்து வாருங்கள் என்றல்லவா கூட்டத்தை கூட்டுகின்றார்கள். பெரும்பாலான மக்கள் இம்மைக்குரிய ஆசிருக்காகவே கடவுளை தேடுகின்றனர். புதுமைகளுக்காகவே தவம் இருக்கின்றார்கள், தாடி வளர்க்கின்றார்கள், நெடும் பயணம் செய்கின்றார்கள். கொஞ்ச நாட்கள் மதுபானம் வீடி கஞ்சா விடுகிறார்கள், இல்லை விட்டு பிடிக்கிறார்கள், கேட்டது கிடைத்தது முகத்தை திருப்பிக் கொள்ளுகின்றார்கள். மேலான காரியங்களுக்காகவே நாம் ஆண்டவரை தேட அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவனே இன்றெடுத்த அன்னைக்கு இன்று பிறந்த நாள் கொண்டாடுகின்றோம். ஆலம் விழுதுகள் 1000 உறவுகள் இருந்தன பயன். அம்மா வேறென நீ இருந்தாய், அதில் வீழ்ந்து விடாது நான் இருந்தேன் என்பான் கவிஞன் ஒருவன். மண்ணில் 1000 உறவுகள் இருந்தாலும் அன்னைக்கு ஈடாகாது. தாழ் நிலையில் நின்று தம் அடியவரை தயையுடன் கடைக்கண் நோக்கி உயர்த்துவார் என்பதற்கு அன்னை மரியாள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதை நாம் லூக்கா சுவிசேஷம் 1:48 வசனத்திலே காண கிடைக்கின்றது. அதனால் தான் இன்று அன்னை மரியாவை நமக்கு கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றோம். மீக்கா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் எப்பராத்தா எனப்படும் பெத்தலேகமே யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாக இருக்கின்றாய், ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று இறை வார்த்தையானது சிறியோரை வறியோரை ஆண்டவர் உயர்த்துவார் என்பதற்கு சான்று. மரியாவை எந்த அளவுக்கு கடவுள் உயர்த்தினாரோ அதை போல நம்மையும் உயர்த்துவார். எப்போதென்றால் நாம் இறைவனிடத்தில் பணிந்து அவருடைய ஆறுதலையும் வேண்டுதலையும் நாம் கேட்கும் போது. எனவே நாம் இறை திருவுளம் நிறைவேற்றுவோம். அன்னையை போன்று இறை ஆசித் வருவோம். நச்செதியிலே இன்று இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்திருக்கிறார். காது கேளாதவர் கேட்கின்றார், பேச்சற்றோர் பேசவும் செய்கின்றாரே. இயேசு காது கேளாதவரும் திக்கு பேசுபவருமான ஒருவனை குணப்படுத்திய போது மக்கள் வியப்படைந்து பேசிய வார்த்தைகள் தான் இவை. ஆகவே
அப்போதுதான் நமது நம்பிக்கை ஆளப்படும், கடவுளின் செய்தியை அடுத்தவரோடு நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆகவே இந்நச்சிந்தனையில் இணைத்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடவேணும். இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் விசேஷமாக அதிபர் அவர்களோடு தமது அன்பு செல்வங்கள் ஓபிபிஎஸ்டிடி புதுரோடு விளையாடு சிறுவர் திறமை தென்றல் போன்ற அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பான முறையில் செயல்பட இறை ஆவியானவர் அவர்களுக்கு நிறந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, மீண்டுமாக தங்கை அவர்களுடன் நாளைய தினம் சேரும் போது பன்மொழி கற்றல் ஊக்குவிப்பு மாதத்தில் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கிக் கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். பொந்தி மாஷ் அபியாந்தோ அதுமா. நன்றி, நன்றி உங்களுடைய சிந்தனைக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்களுடைய சிந்தனையை தருங்கள். வணக்கம். இனிமையான காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி ராஜினி அல்போன்ஸ், நிலமாக உற்சாகமா இருக்கீங்க? ஆமா, அப்படியே நீங்களும் இருக்கிறீங்க தானே. ஓம் சகோதரி. நன்றி சகோதரி. அப்படியே முதற்கணித்த நாளை காணத்தந்த பெண்ணும் பரலோகத்தில பிதாவின் வலது பார்சத்தில அமர்ந்திருந்து கொண்டு பெண்களுக்காக இறந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு ராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்கள் அப்பாமோகத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடமோகனையும் அவர் தம் துணைவியார் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவரது செல்ல மகளையும் மற்றும் பாமுகத்தில் கடன் சிறப்புகின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பாதாமை நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களாலும் நீங்கள் அவர்களை தினமும் நிரப்பி ஆசீர்வதிக்க அவர் சொல்லிக்கொண்டு தண்டிலிருந்து இச்சமுடைய வேணுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நத்தியின் தொலைவிலக்கம் சௌகரி 346 சொல்லிக்கொண்டு கடம போல ஏசிய அதிர்கசியின் புஸ்தகம் 37 அதிகாரம் இறை வார்த்தைகள் 23-38 முடியும். பழைய ஏற்பாட்டில 842 பக்கம். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மீட்டின்மையாய் ஏறெடுத்தாய்? உன் ஊழியக்காரரை கொன்று நீ ஆண்டவரை நிந்தித்து என் இரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் பொடிமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதில் உயரமான கேதுர் மரங்களையும் உச்சிதமான தேவதாரு வீழ்ச்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்த அதன் கடைசி எல்லை மட்டும் அதன் சிலமையான வளம் மட்டும் வருவேன் என்றும் நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன் என்று நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன் என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களில் அகலிகளை எல்லாம் பற்றவும் பண்ணினேன் என்றும் சொன்னாள். நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகளாகும்படியானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனாலே அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் உன் தீண்டு போம் பயிருக்கும் சமமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வாயையும் நீ எனக்கு விரோதமாக கொத்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொத்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்கள் வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும்
தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக பேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தனம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகெரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அக்மாலேக்கும் சரத்தேரும் அவனை பட்டயத்தினாலே வெட்டி போட்டு அரசாத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசாத்தோன் அவன் பட்டணத்துக்கு வந்து அரசாண்டான். நாளைக்கு சௌரி 38 சொல்லிக் கொண்டு இயேசுவுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே, தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த தலத்தில் மோடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் சென்று எடுத்தார்களோ, செல்ல விடுக்கின்றார்களோ, நடந்து போய் வழியில் போய் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களோடு உங்களது சமூகம் அணு வினாடியும் கூடவே இருக்க முடியும் ஜெபிக்கிறேன் ராஜா. புறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, எந்த பிரச்சனைகளோ, எந்த கொள்ளைகளோ அவர்களை அணுகாத பண்ணன் தகப்பனி. நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக வேலி அடைத்து அணுதினமும் பாதுகாப்பான ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் தினமும் பார்த்து வருமைக்காகவும் இந்த நாளிலும் பாதுகாப்பாக வளர்த்து கொண்டிருப்பதற்காகவும் மீண்டும் ஒரு முறை கொடான கோடி அணு செலுத்துவன் தகப்பனி. அற்றின் தகப்பனி, குடும்ப ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கின்ற பரம்பரை பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் இந்த வினாடியே சர்வ வல்லவனுடைய இயேசுவின் நாமத்தினாலும் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரன் தாப்பனி, குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. குடும்ப தேவையினத்தையும் சந்திக்க ஒன்று ஜெபிக்கிறேன் ராஜா. அக்கா கோடி நன்றி ராஜா. அப்பா அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும்
நிறைந்த ஞானத்தை நல்ல பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வதிங்கிறாய்க்க. அல்லடி அசோத்திரன் தாப்பன கண்ணாடி சொல்லுத்திரன் தாப்பனே மற்றும் பாமத்தின் அதிபர் குடும்பம் கைவிட்டு செய்யும் சகலவற்றை நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தாப்பனே. தேவையில்லை சந்திங்க ராஜா வழிநடத்துங்கள். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி, வணக்கம் சௌரி. நன்றி, உடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நிறை நுழைந்த நரியே வாழ்க என்று நரியாயின் பிறந்த தினத்தை நாம் நினைவு கூறுவோம். அருள் நிறை மரியே வாழ்க. கத்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவளும் நீங்கள். முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவர். அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வண்டிக்கொள்ளும் ஆகும். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உம்முடைய அடைக்கமலமாய் ஓடி வந்தோம். உம்முடைய உபாய சகாயங்களை இறந்து உம்மை மன்றாடி கேட்பவர் ஒருவராயிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக நினைத்தவர்கள். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாத்தை அன்பு விரும்புகிறோம். எருமிச்சொருந்தழுது பாவியாகிய நாங்கள் உதயத்தில் காத்து கொண்டு நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தரலும் ஆனோம். நன்றி, வணக்கம். நன்றி தாகினி. நன்றிவர்கள் பாலன் அவர்கள், பாதினி அன்பும், அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக உங்களுடைய சிந்தனைகள், சுய சிந்தனைகள் தான் தாருங்கள். காணையில வணக்கம் ராஜினி அக்கா. வணக்கம். ராஜினி அவர்களை வாருங்க. இணைந்திருக்கிற அனைவரையும் வரவேற்றபடி நாங்களும் காலையிலே ஒரு நல்ல கால நிலையோட குட்டி நடையோட ஒரு மலைப்பகுதியில் இருக்கிறோம். கிளைமேட் மாறிட்டு, காலை சிந்தனை என்றா என்ன என்ன, இருக்கிறவை இல்லை, பெய்கிற மழையில நினைஞ்சு இருக்கிறவை இல்லை காயணும் மட்டும் சொல்வார்கள். வெயில் போக்கு வரக்குள்ளே அதை அனுபவிச்சாச்சு. இனி குளிர் காலத்தை ஆரம்பிச்சு கொண்டிருக்கு சொல்லலாம். எனக்கு இது பிடிக்காது, எனக்கு நல்ல வெயில் சுட்டு அடிக்கிற வெயில் தான் பிடிக்கும். தாங்க முடியும், இப்படி இருந்தா சந்தோஷம். வெயிலும் இல்ல மழையும் இல்லாமல் அப்ப அருமையான ஒரு நிழல் பகுதி மாதிரி தான் இருக்குது. கை தொலைபேசிய கூட சில நேரத்துல இப்படி நல்ல வெயில் கொளுத்திச்சுதான்டால் எடுத்து பார்க்க முடியாம இருக்கும். இப்பதான் சூமுக்க நுழைய புறமண்டாலும் நுழைய விடுறதுக்கு கொஞ்சம் அந்த நிழல் பகுதிக்கு போனாத்தான் அதை உள் நுழைஞ்சு அதை சூமு இணைப்பை நாங்கள் ஏற்படுத்தியில் கூட ஏற்படுத்தலாம். இன்றைக்கு அப்படி இல்லை, நல்ல ஒரு அருமையான ஒரு காலநிலையை நாங்களும் அனுபவித்து கொண்டு அதை விட இன்றைக்கு வந்து எங்களுடைய
பகுதியில் ஓபர் காவன் சொல்வார்கள், அந்த பகுதியில் வந்து சைக்கிள் ஸ்லோ வேண்டா, எல்லாரும் மிக இது ஓட்ட பந்தயம் இல்லை, பலரை வந்து இந்த சைக்கிள் ஓட்டத்தில் வந்து எல்லாரையும் வந்து ஊக்குவிக்கணுமன்றதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் இந்த இதை வைப்பார்கள் என்று எல்லோரும் சைக்கிள் ஓட்டத்தில் இணைந்து எல்லாரும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் வெறும் போது பாதையால் அவர்களை கடந்துதான் இந்த மலைப்பகுதியை நோக்கி வந்தோம். இங்கேயும் அப்படித்தான், அந்த ஒரு நாளைக்கு எல்லாருமா சேர்ந்து இப்படி போவார்கள், வயசு போனவர்கள் ஒன்றும் இல்லை, இல்லாம ஆக்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் எல்லாம் அஞ்சு வயசு பிள்ளையும் போலாம். ஸ்லோண்டுதான் சொல்றோம், அது வந்து இது வேக ஓட்டம் இல்லை, உங்களால முடிந்த அளவுக்கு அப்படியே நாங்கள் சைக்கிள் ஓடி போகக்குள்ள பாதை பாதையாய் நீர் தண்ணீர் பந்தல்கள் என்று கூட சொல்லிவிடலாம். நீர் உணவுகள் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நிறுவனங்கள், இது வந்து இலவசமாக கொடுக்கப்படும். அப்படி ஒரு நல்ல ஒரு நாளை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாளைக்கு அடுத்த வியாழக்கிழமை பேப்பர்ல இந்த நியூஸ் வெளியாகும். தாங்கள் ஒரு காலமும் தாங்கள் அந்த சைக்கிள் ஓட்ட நிகழ்வில தாங்கள் பங்கு கொள்ளாம விடுவது இல்லையா எனக்கு சொன்னார். என்னடா இதற்கு முன்னுக்கு இப்ப எல்லாருக்கும் வந்து எலக்ட்ரோ சைக்கிள்களையும் கொண்டு வருவினாம், ஆனா தாங்கள் எல்லாம் முந்தி எலக்ட்ரோ சைக்கிள் இல்லாத காலத்துல கூட தாங்களும் தானும் கணவரும் அந்த சைக்கிள் ஸ்லோ சைக்கிள் ஓட்டப்போ இதுல வந்து இணைஞ்சு கொள்றதா சந்தோஷமா சொன்னேன். இந்த முறை தானும் கணவரும் ஒரு எலக்ட்ரோ சைக்கிள் வேண்டி வச்சிருக்கணுமா, அப்ப அந்த எலக்ட்ரோ சைக்கிளை தாங்கள் இந்த முறைதான் நாங்களும் எலக்ட்ரோ சைக்கிள் கொண்டு போக போறோம் சொல்லி சொன்னார். ஆனா எல்லா கால பகுதிகளிலும் நாங்கள் நார்மல் சைக்கிள் இருக்கிற கால பகுதிகளில் கூட இணைஞ்சு கொண்டு வந்து அவருடைய வயது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 78 வயது அம்மா அவனுடையது. வயது பாருங்க, வயது வித்தியாசம் இல்லாம 78-80 வயதுக்காரர் கூட அவர்கள் சைக்கிள் இது ஓட்டப்பந்தயம் மட்டும் இல்லத்தானே, எல்லாரையும் ஊக்குவிக்கிறோரே அளவு தானே, தங்களால முடிஞ்ச அளவுக்கு 38 கிலோமீட்டர் ஓடி முடிக்கணும். இதுல எனக்கு சிந்திக்க தூண்டியது என்னட்டா, வயது அடிப்படை இல்லாமல் எல்லாருமே வேகமா போற ஆக்கள் உண்டு, இது ஸ்லோவா தானே எல்லாரும் போடும், அப்பதான் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வந்து ஒரு உற்சாகம் உற்சாகம் கொடுக்கறதுக்காக. அப்ப 80-84 வயசு அவர்களும் தங்களால முடிந்த அளவுக்கு வேகத்தை குறைத்து அளவான வேகத்துல போய் அந்த ஓட்ட 38 கிலோமீட்டரை ஓடி முடிப்பார்கள். சந்தோஷமானவர் தானே, நான் சைக்கிள் ஓடுறேன்டா சந்தோஷம் கிடைக்கும். வணக்கம், நன்றி. நகுல் வந்துட்டேன் திருவிழா நடக்குதா, வெளியில போய் காட்டுறேன் உங்களுக்கு. வெளியில போய் காட்டுறேன்டா, இங்க நல்ல உடுப்பு கடைகள் தெருவிழா மணிக்கம் தெருவிழா நான் தெருவிழா ஆரம்பிக்கிற இடம் அங்குதான், இங்க சுத்தி வருவாங்க அப்படி எல்லாம் நடைபெறும். இங்க கடைகளும் இன்னைக்கு என்ன, நான் இப்ப என்ன போதும் ஒரு 30க்கு கிட்டத்தட்ட இங்க கடைகள் எல்லாம் இங்க இருக்குது, தமிழரை போட்டிருக்க கடையா?
ஓ தமிழ் கடை நிச்சயமா தான் தமிழ் கடை இங்கதான் கூடுது எங்களுக்கு அங்க ரோட் சைடு தானே அங்க இருந்து கொஞ்சம் நேர போனா இப்ப மெயின் ஸ்டேஷனுக்கு நீங்க வந்துருவீங்க அதான் அப்படியே நான் இங்க தெருவிழா இங்க தெருவிழா இதுக்குதான் வேறாங்களா ஓமாமா இப்ப இன்னும் ஆரம்பிக்கல 12 மணிக்கு பிறகுதான் சரி ஆரம்பிப்போம் வணக்கம் எல்லோருக்கும் என்ன சொன்னீங்க இன்று காலையில் நடக்க போகும்போது ஒரு பூந்தோட்டத்துல கனகாலத்துக்கு பிறகு பார்த்த பூந்தோட்டத்தை பார்க்க முடியும் கனகாலத்துக்கு பிறகு ஒரு பூக்கொத்து அதை பார்க்க முடிஞ்சது அந்த பூவை பார்த்தோன்னா எனக்கு ஆரம்பத்துல இங்க நான் சுவிஸுக்கு வந்த நேரம் அந்த அது வந்து வெளியில தான் கார்டன்ல தான் வளர்க்கறது அந்த பூ அந்த பூ மரம் நானும் என்ன செய்திருக்கேன் ஆரம்பத்துல அந்த சாடிக்குல பல்கோன்ல வச்சு வளர்க்கறது இருக்கல்லோ அந்த பூக்கள் அழகா இருக்குன்னு சொல்லி அதை கொண்டு வந்து சாடிக்க வச்சு வந்த உடனே நினைக்க 8ஆம் மாசம் வந்தனால 9ஆம் மாசம் மட்டும்ல அதை சாடிக்குள்ள வச்சு வளர்த்துருக்கேன் ஆனா எனக்கு பிறகு பாக்குற நேரம் எல்லாம் ஞாபகம் இருந்தது இது வெளியில வளர்க்குற பூ மரம் நான் இப்படி வீட்டுக்குள்ள பல்கோன்ல வச்சு வளர்த்தாது இப்படி வருமெண்டு இன்னைக்கு பார்க்க அது கிளைகள் எல்லாம் விட்டு நிறைய கலர் பூக்களை இருந்தது நான் அதை ஒரு முறை பகிர்ந்து கொள்றேன் அந்த பூக்களை ஆனா நான் வீட்டுக்குள்ள வந்துருக்கா வீட்டுக்குள்ள இல்ல அந்த பல்கோன்ல வச்சு வளர்க்கிற சாடிக்குள்ள வச்சு வளர்க்கறது வந்து அது ஒரு புளியான அது இடம் காணாம தானே அது போதாது அந்த இது இடம் நான் அதை கூட அப்ப என் மனசுல வந்த சிந்தனை எப்படின்னா வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் வெளியில விட்டு வெளியில பறக்க வெளியில தண்ணித்தான் வளர்க்க வேணும் கட்டுப்பாட்டோட வீட்டுக்கு வச்சு அது முழுமையான பயன் தராது அது மாதிரி எங்கன வாழ்க்கையிலையும் இருக்கு வெளியில சுதந்திரமா வாழக்கூடியது வளரக்கூடியது வந்து நிறைய பயன்கள் தர்ற மாதிரி நிறைய அடர்த்தியாயும் இருக்குது அது நான் வளர்த்த நேரம் அந்த குட்டியா அந்த பல்கோன்ல இருக்கிறபடியா ஒரு 4-5 பூக்களை தான் எனக்கு தந்திருந்தது அது எனக்கு நினைவுல வந்தது அப்ப பாருந்தவர்களால் வந்து நினைச்சுனா அந்த பூக்களை ஒரு மாதிரி படப்படுத்தி அனுப்பி வைப்பேன் நிச்சயமாக இணைந்திருக்கு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நேமிசார்கள் என்ன சொன்னீர்கள் என்றுதான் என்றுதான் போட்டுக்காரர் வார இருக்கும் நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் சமையல் செய்யறேன் சமையல் முழுக்க இல்ல எங்களோட மகனுக்கு இன்னைக்கு பேர்த்டே எங்களுடைய 3வது மகன் அவர் மாதா பிறந்த நாள்லதான் பிறந்தார் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்ப அவருடைய வீட்டுல எங்களை கூப்பிட்டு இருக்காரு எங்களை சகோதரங்கள் எல்லாரையும் அப்ப நாங்க போறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்பாடு ஒவ்வொரு சமையல் செய்துட்டு போறோம் வந்து எனக்கு நான் நான் பான் செய்து கண்டு கோழி தந்தூரியை செய்து கண்டு வாரணுண்டு அப்ப அது ரெண்டையும் செய்யறேன் அதெல்லாம் நான் வெளியே நான் வந்துட்டு எனக்கு குசுமில் அலுவலர் இருந்து வந்துட்டேன் செய்து கொண்டு போவோம் சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்பாடு செய்து வருவார்கள் மத்தியானம் அங்க போய் சாப்பிடணும் சந்தோஷமா அதனாலதான் இன்னைக்கு மழை கூடமா இருக்கு வெளியில இருந்து சாப்பிடலாமட்டு பார்த்தா இன்னைக்கு மழை இங்க நம்ம வீட்டுக்குள்ளதான் செய்வோம் கடை நாளைக்கு ஏழாவது வண்டி இருந்தா இன்னைக்கு செய்யும்போது கொஞ்சம் உற்சாகமா இருக்குது எனக்கு ஒரு வேலையை செய்து தொடர்ந்து செய்தா கொஞ்சம் உற்சாகம் இருந்தானே நோவுது இருக்கிறேன்
வணக்கம் மற்றது வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் ஒரு மணி தியாலத்துக்குள்ள போயிருவோம். ஒரு மணி தியாலத்தால அங்கேயும் தொடங்குது, 12 மணிக்கு தான் தொடங்குது. அதோட இன்னொரு சாப் ரூட்ல இருந்து இன்னொரு தமிழாளர் வந்து வணக்கம் வந்திருக்கிறார். அந்த யாரு பேரு சிலவளை அங்க போயிருந்து நாங்க நேரடி இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு இப்ப போடுவாம நன்றி வாழ்த்துக்கள். இன்றைய நாட்கள் நன்றாக அமைய வாழ்த்துக்கள். ஆமா ஆமா, பெருசா கதை கேளாது, இங்க வக்கம் இல்லாம ஆக்கள் இருக்கணும். கொஞ்சம் சின்னதா கதைக்கிறோமா நாட்டாக்கள் இருக்க. ஓ நன்றி நன்றி நன்றி, கேட்டுக்கொண்டு அவர்கள் வந்து விட்டார்கள். அபிஷாவை 12 நாளைக்கு அப்புறம் வணக்கம் அபிஷா. எல்லோருக்கும் வணக்கம். எங்கேயும் போயிட்டு வந்த அப்புறம் நல்ல எல்லாரும் வெயிலுக்கு அபிஷா சோர்ந்து போயிட்டு இல்லை அபிஷா சோர்ந்து போயிட்டீங்க. கவலைதான் இலங்கைய விட்டுட்டு வேற மனமில்ல. ராமையும் சாப்பிட முடிஞ்சது. அபிஷா வந்திருக்கிற, வணக்கம் அபிஷா. வணக்கம். ஆமா நாங்க நிறைவுக்கு வருவோமா? சில பேர் ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க, வார்த்தைகள் வேறு இது இல்லை நினைக்கிறேன். இப்ப இளையோர் யோகா இருக்கா இல்லையா? சரி, திருப்பி போராடாம தொடங்காம அப்ப இன்றைக்கு பாபி கேட்கிறபடி இளையோர் யோகா தவிர்த்து கொள்வோம். என்னங்கோ சரி, இந்த குரூப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். காலை வணக்கம் போடுறதுக்கும் நான் நிகழ்ச்சி போடுறதுக்கும் உங்களுக்கு பொறுமை என்ற ஒரு தலைப்பு தரலாம் என்று யோசிச்சேன். இப்போ நேவிஸ் அவர்கள் மட்டும்தான் இதில் இருக்கிறீங்க, எனக்கு அவரையும் காணல இருக்கிறீங்க. அவசரமாக போகிறேண்டா அந்தரப்பட்டு யாரில் சொல்லாதீங்கோ, அது பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை பெரியாக்களுக்கு கூட அவமானம் அது. முதல்ல குரூப்னா முதல் நாள் இரவு எழுதுங்க, நான் போகணும் அல்லது சமைக்கணும் வேலை ஆக்கள் பார்க்க இல்லை. அது அதில் என்ன அர்த்தம்? பிறகு வந்த கதையில கேட்டீங்க தானே, இது எவ்வளவு காலமாக நடக்குது எனக்கு மற்ற நாளில் தெரியாது, அது தொடங்கிக்கல கேட்க வாய்ப்பு இருக்காது எனக்கு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில இது தவிர்த்து கொள்ளுங்கன்னு கேட்குறேன்.
ராஜினி அவர்களே, நீங்கள் ஒரு ஒழுங்க வச்சிருங்கோ, நீங்க குரூப்ல பாருங்க, தொடங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னம் யாராவது நெருப்புக்கு மேல இருக்கிறேன்னு அல்லது ஆணிக்கு மேல இருக்கிறேன்னு சொல்லி முதல்ல விடுங்கோன்னு கேட்டா அவர்களை பார்த்துட்டு கூப்பிடுங்க, அல்லாட்டி நீங்க திட்டமிட்ட ஒழுங்குலயே அதை செய்யுங்க. சரி, இப்ப திடீரெண்டு இதுல வந்து நின்றுட்டு என்ன விடண்டுது, 6 நாள் சிந்தனை போற நாள், இதோ கிழமைக்கு ஒருக்கா செய்யற நிகழ்ச்சியும் இல்லை. ஒவ்வொருவரும் தலா 7 நிமிஷம் எடுத்துக்கொண்டீங்க. பாட்டோ பெருசு, மாதா பிறந்ததுக்காக பெருசா பாடணும் சிந்தனையத்துல இல்லத்தானே, யார் கேட்டது? இருக்கட்டும், நான் தெரிஞ்சுதான் கதைக்கிறேன். நான் இன்றைக்கும் மாதா பிறந்தது, இப்போ நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் மற்ற நாளில், ஆனால் இன்றைக்கு மற்றவர்களும் பாடின பாட்டு கூட, சில பேர் சிந்தனை கூட, எல்லாருமே தலா 7 நிமிஷம் எடுத்துக்கொண்டீங்கள். ராஜினி அவர்கள் அதனால் சிந்தனையே சொல்லே இல்லை. அதுக்கு பிறகு 2 வரி பாட்டை பாடிட்டு அவர் முடித்து கொண்டார். டேட்டில் தயவு செய்து நான் ஒருதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டாம், எங்களுக்கு நாமே முன்னுதாரணமாக இருப்போம், எங்களுக்கு எதுவும் சிக்க மாட்டேன். தனிப்பட எழுதாதேங்க, இப்போ ஒரு நிகழ்ச்சி சம்பந்தமாக மற்றவர்களும் தெரியணுமெண்டா, இதில் எனக்கு அவசரம், என்னை முதலில் அல்லது வேலைக்கு விட முடியுமா என்று சொல்லி விடவும் என்று சொல்லி அதில் எழுதுங்க. அதில் எழுதினேன் மற்றவங்க பார்க்குறாங்கள இல்லையென்று தான் இப்படி ஒரு குரூப் கேட்டேன். நீங்கள் முந்தி நான் எழுதுறது மற்றவர்களுக்கு தெரிய இல்லையென்றெல்லாம் நாண்டிங்க உங்களில் சில பேர். இப்போ அதை தந்து விட, அதில் 2 பேர் காலை வணக்கம், காலை வணக்கம் போடாதீங்க. அதில் இன்னும் ஒரு அம்மா காலை வணக்கம், அப்புறம் அடுத்த டெக்ஸ்டில் தண்டை பேரை போடுவாள். இதெல்லாம் பார்த்தா இருக்கிற மிச்சம் 59 பேரில் 50 பேர் ஓடிடுவாங்க. திருப்பி இதென்ன இது அநியாயமாக இருக்கேன், இதை விட சீமானையும் டாக்டர் அர்ஜுனாவை பற்றி எழுதி கொண்டு இருந்தால் பார்த்து கொண்டு இருக்கலாம்ன்ற மாதிரி நினச்சி கொள்ளுவாங்க. அப்போ இந்த குரூப்பை தேவைக்கு பயன்படுத்துங்கோ, அழகாக இருக்கும், மரியாதையாக இருக்கும். இப்போ நகுலும் அட்சியாவையும் பாருங்கள். நகுல் வியாழக்கிழமை நான் கட்டாயம் இணையணும் என்று கேட்டபோது சில வேளையில் நான் இணைய முடியாது, ரெண்டா திருவிழாவில் பறையடிக்கிறேன்னு சொன்னார். இந்த அட்சியா ஒன்றுமே எழுதவும் இல்லை, தண்ட வாட்டில் அதை நான் முதலே மறுத்தினான், அது தேவையில்லை எனக்கு அந்த கதையண்டு. சும்மா இந்த பிள்ளை போகுது, இந்த பிள்ளை போனால் 60 வயசில் உங்களை மாதிரி தானே இருப்பினம் யோசிங்க, உங்களை நெறிப்படுத்தாதபடினால சின்ன வயசுல நீங்க இப்பவும் வந்துட்டு ஏதோ அடுத்தவன் வீட்டு சத்திரம் தானே என்ற மாதிரி நடந்து கொள்றோம். இப்ப தேவி சிரிப்பவர்கள் மட்டும் இதுக்கு வசலத்தி இப்ப மட்டும் நீங்க இருக்கிறீங்க, எனக்கு இந்த காட்டில அநேகமோ ஒரு ஆம்பளையை தவிர மிச்சம் ஒருத்தரோடையும் எனக்கு மல்லு கட்டி இல்லாது. சில ஆண்கள் வந்து நான் தவிர்த்து கொள்வேன் அவரோட கதைக்கிறது. பொறுமைன்றது ஒரு 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 கஞ்சாவுக்கும் காணாது, கஞ்சா விழாதான் கொடுப்பார்கள் 1000 பவுனுக்கு, அதுக்கு கூட பொறுமை என்றதே இல்லை. பிற என்னண்டு கடவுள் நம்மோட வந்து நிற்பார். ஆகவே ராஜினியர்களே, நீங்கள் பாருங்கள், ஒரு ஓர்டரை முதல்ல எழுதுங்க. நான் நினைக்கிறேன் அது மாற்றம் இருந்தால் கேட்போம். டேவிட் அண்ணா எப்போவுமே அந்தரப்படுவார், ஏதோ பூசை பார்க்கணும், டிவியில் பார்க்குறவர் இன்னும் தெரியாது, எப்போவாவது ஒரு கதை சொல்லுவார் பாவம். அப்போ அவர் அடுத்தது ஜெயநடேசன், அடுத்தது நேசிப்பவர்கள், அடுத்தது பாலன், அதுக்கு அடுத்தது நீங்கள் ரெண்டு வர்றீங்க. இது முந்தி சேரனாங்கள் இந்த ஒழுங்கில், இதில் யாருக்கும் சங்கடம், நான் என்ன ரெண்டாவதாக வாரது, என்ன விடு முன்னாள் யாரும் கேட்டால் அவர்களே மாற்றி அந்த அதை அது அந்த ஓர்டரை ஃபிக்ஸாக வச்சுருப்போம். இப்போ சுயமான சிந்தனை சொல்கிற நேரத்தில் நாங்கள் வரிசை ஒழுங்கு கேட்கல, அது என்ன, அது அவர்களுக்கு அப்புறம் கொப்பளிச்சா தான் சொல்லலாம். இது எழுதி வச்சு தயாரித்து ரெடி பண்ணி பாட்டு வரியெல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக வாரீங்கள். அப்போ எனக்கு அந்தரம் இருக்குது, நான் திருவிழாக்கு பறையடிக்க போகணும், வேனுக்குள்ள ஆக்கணிக்கணும், ஓடணுமெண்டா உங்களுக்கு முதலே தெரியும், நாளைக்கு திருவிழான்னு தெரியும் தானே. அப்போ எழுதுங்க, அதில் எழுதிட்டு அதை குரூப்பில் போட்டிங்கன்னா அப்போ தொகுப்பில் ராஜினி அவர்களோ யார் ஒரு தொகுப்புக்கு வரும்போது பார்ப்பார். ஓ, இன்றைக்கு நேவி சக்காவுக்கு பெரிய சமையல், பெரிய சமையல் நின்று ஒரு சமையல்லாம் செய்கிறார் பான், அதுவும் செய்தும் முடிச்சிட்டார் பாவம், மத்தியானம் போகணும் பிள்ளைன்ற பர்த்டேக்கு. ஆனால் அதில் அவர் உங்கள் இல்லை நேவி சார் இல்லை, நான் தான் நீங்கள்ன்னு வைங்க, மாறிக்காதீங்க, நீங்கள் அந்தர படுறீங்க, நான் அதை உங்களை சொல்கிறேன்னு, நான் தான் நேவி சரியா, எனக்கு தெரியும் டேவிட்னா ஒரு அந்தரத்தில் நிற்பார் என்ன இப்படி எப்பவுமே நான் கண்ட 4 வருஷத்துக்கு மேலேயாக அப்படித்தான் இருப்பார். இப்ப அந்த நேரம் இல்ல, அதே நான் என்ன சொல்றேன்டா டேவிடன்னா, நீங்க முதல்லயோ அல்லது காலையிலயோ எழுதி குரூப்ல போட்டுட்டீங்கன்னா தொகுப்பாளருக்கு அந்தரம் இருக்காது. புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க சில நாட்கள்ல வர்றது இல்ல தானே, எழுதுறீங்க தானே,
முன்னுக்கே எழுதுறீங்களே, நான் இனி அடுத்த கிழமை தான் வருவேன். அதே மாதிரி இதையும் கொஞ்சம் எழுதி கொள்வோம். இப்ப பிள்ளைகளோட மல்லு கட்டுறேன், நீங்க நாளைக்கு நிகழ்ச்சிக்கு வர மாட்டீங்கன்னா முதல் எழுதுங்க, விடைபெறோட மல்லுனா முதல் எழுதுங்க. அங்கே அதே கதையை காய்ச்சி போட்டு இங்க வெறியாக்களோட கோட்டை விட்டா இதுல நான் என்ன, நான் என்ன? அதாவது நான் அதைத்தான் இப்ப தெமலினி கத்தாக்கறேன்னு நிகழ்ச்சிக்கு அந்தரம் என்று சொல்லி சொன்னா கொய்ஹரி ஒப அங்க வார்த்தை வருது எழுதி நீங்களோ இன்னைக்கு எனக்கு அவசரம் இல்ல. பொறுங்க அண்ணா, பொறுங்க அண்ணா. அண்ணா அந்தர பாட்டு வீணா, நானது விளங்கித்தான ஒரு மணித்தாலும் எனக்கு நடந்ததால கலைக்கு இல்ல. நீங்க நடந்து கொண்ட எல்லாற்ற விஷயத்தையும் யோசிச்சேன், இதுலயே நான் கொந்தி இருக்கணும் என்று. இதை விட்டுட்டு போயிடலாம் இந்த தொழில. ஏனெண்டா அது எல்லாத்தையும் கவனிச்சு எல்லாற்ற நேரங்களையும் பார்த்து போட்டு தான் நான் கலைக்கிறேன். இன்றைக்கு அவசரம், மகன் வந்திருக்காருண்டா அவருக்கா குரூப்ல எழுதி விடுங்கன்னு சொல்றேன். அது விளக்கம். மகன் வந்திருக்கிறதா என்னுடைய பழமையான நான் ஞாயிற்றுக்கிழமை முதலாவது இதுல நான் செய்து போட்டு இதை போட்டு இப்ப வந்து பிரியாணம் வெளிக்கிட்டு கொண்டு நிக்கிறேன். அது நேரத்துல உங்களுடைய இல்ல அப்போதே சொன்னீங்க ஆட்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் போகணும் என்று சொல்லி. நான் என்ன சொல்றேன் என்றால் இதுல ஒரு பிரச்சனை உங்களுக்கு இல்லை எனக்கும் இல்லை. அப்ப எழுதுறீங்களா தயவு செய்து? என்னத்துக்கு? நான் இன்று அவசரம் முதலில் சேந்தரை சொல்லிவிட்டு போகிறேன். அதே நீங்க காட்டில சொல்ல வேணாம் என்று சொல்றேன் அண்ணா. காற்றிலேல எனக்கு அவசரம் வந்து ஏர்ல வந்து சொல்லக்கூடாது. என்னுடைய வயதுக்கு இதுக்கு முதல்ல நீங்க பல தடவை சொல்லி இருக்கிறீங்க, நீங்க பல தடவை சொல்லி இருக்கிறீங்க, நீங்க அதுக்கு முதலும் சொல்லி இருக்கிறீங்க. பிண்டி தொடங்கினதால் எனக்கு ஏதோ பார்க்க முடியாம போயிட்டு சொல்லிங்க. ராஜினி அவர்கள் சொன்னேன் அந்த அண்டே அண்டே ஒரு நாள் குழம்பு நீங்க குழம்பு நேரம் ராஜினி அவர்களே இந்த தொழில் சரியான கஷ்டம் என்ன ரெண்டாவா பிளத்து சிரிச்சவா. இப்ப கடந்த தடவை கவனிச்சுட்டு தான் சொல்றேன், நான் டெய்லியும் உங்களை மட்டும் சொல்லல, என்னையும் சேர்த்து எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். ஒரு முன்னறிவிப்பு செய்தா அழக, நாங்க ஒரு அரசியல் கட்சி தொடங்கின இப்படி இருக்கும் சொல்லுங்க. ஆளியால் சுட்டு அரசியல் கட்சி வேண்டாம், ஒரு தேவாலயம் தொடங்கினா இப்படி இருப்போம். அப்ப நாங்க ஒரு சின்ன விஷயம் இதுல இதுல ஓகே நேவிஸ் அவர்கள் சமைக்கணும் ஓகே, எனக்கு கொஞ்சம் அவசரம் கொஞ்சம் முன்னம் விடுங்கன்னு குரூப்ல ஒரு தகவல் போட்டா தொகுப்பாளர் பாக்குறார். அப்ப டேவிட் அண்ணா நேவிஸ் அக்கா விடுறேன் என்று சொல்லி நீங்க ரெண்டாவத வாங்கணும்னு அவர் அழகா அந்த தொகுப்பு. எனக்கு அவசரம் இல்ல, அதாவது என்னுடைய நேரத்துக்கு இப்ப நான் அதாவது டேவிட் நான் ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாளையில பாலன் தன் சொல்லுவார் என்ன சொல்லி சொன்னா டேவிட் அண்ணா நான் எனக்கு ஏதோ மகள் போறா இது என்ன போறா அதுக்கிடையில நான் செய்து முடிக்க போறேன் சொல்லி சரி நீ அதை நான் இதை கிட்ட நிக்கிறேன். ஓகே இப்ப இப்ப ஞாயிற்றுக்கிழமையில வளமையா நான் தான் முதலாவது செய்கிறேன். அப்ப நான் அந்த எந்த நேரத்தை நான் கால்குலேட் பண்ணி காலையில விடனா ஆறு மணி கிளம்பி எட்டு மணிக்கு பூச அதுல இருந்து வீட்டுல இருந்து அரை மணிக்கு ஆளுமே நான் போய் திருப்பி வந்து பத்து மணிக்கு வந்துட்டேன் வீட்டை. எட்டு மணிக்கு 9 மணிக்கு பூச முடிஞ்சது வந்துட்டேன். வந்து அவசரமா ஓடி வந்துட்டேன் அப்படின்ட்டு ஓடி வந்துட்டேன். ஒன்று செய்யலாம் அதெல்லாம் நான் அந்த அவசரத்துல வந்து நான் செய்து போட்டு வீட்டுக்காரர் எல்லாம் வெளிக்கிட்டு கொண்டு நிக்கணும் போகணும் பண்ணிட்டு நானும் வெளிக்கிட்டு கொண்டு நிக்கிறேன். ஆகவே இதையும் போட்டுட்டு முடியை கேட்டுக்கொண்டு அது புரிந்து கொள்ளுகிறோம். அது புரிந்து கொள்ளுகிறோம். அது சரி தச்சியலா. இப்போ உதாரணமா நான் இதுல நிக்கிறேன், எனக்கு டாய்லெட் வருதுன்னா நான் என்ன செய்யறது? ஓடத்தானே வேணும் சரியா? அப்ப அது ஓகே. ஆனா எனக்கு மகள் வெளிக்கிடணும் 10 மணிக்கு எனக்கு நேரம் ஆகும் என்று முன்னம் தெரிஞ்சா அது ஒருக்கு எழுதி விடுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். நான் ஸ்பெஷலாக நான் என்ன பண்ணமாட்டேன் நான் அதை கேட்கணும். இது நான் பழமையா நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை முதலாவது செய்கிறேன். இல்ல ஒன்று செய்வமா, நான் ஒரு 5-6 நிமிடம் முன்னம் தொடங்குறேன். அவசரமானாக்கள் அந்த முதல் ஸ்லாட்டுக்குள்ள சொல்லிட்டு விடப்பெறுங்க. அப்படி செய்யுங்க. நான் உண்மையிலேயே குட்டி நடையன்ற ஒரு ஒரு புடலங்க முன்னம் இல்லை. நான் பார்க்கும்போது சிந்தனை சொல்ற 3-4 பேர் தான் இதுல உட்கார்ந்து இருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை. மற்றவர் கேட்கிறார்கள் இல்லையோ பிறகுதான் வருவார். நான் இதை
சமயோசிதமாக யோசிச்சுத்தான் உண்டா கூப்பிடுவோம். நானும் மேலே யோசிச்சதோ 30 பேர் நடக்க வேணும் குறைஞ்சது என்றதைத்தான் நான் யோசிச்சினான். அப்போ யோசிக்க போது அப்போ சிந்தனையும் காதில் விழும். முன்னர் காலங்களில் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னே நம்ம பிள்ளைகிட்ட கேட்பேன் சில கேள்விகள் சிந்தனைகள், அது என்ன சொன்னார், இது என்ன சொன்னார், கேட்கினம்மா. அப்போ அப்படியே ஒன்று கூட்டி முயற்சி செய்து இதை கணவீர்கிட்ட கொண்டு போகணும் முடிஞ்ச வரைக்கும் என்று நினைச்சுத்தான் அதை செய்கிறேன். இல்லை அதுக்கும் அவசரமாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஓமெண்டா தான் அப்புறம் அடுத்த முறை வரையில் 5 நிமிஷம் முன்னே நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா நான் 5 நிமிடம் முன்னதாகவே லேரலையே தொடக்கிடுறேன். அப்போ அவசரமானாக்கள் அந்த ஸ்லாட்டுக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டீங்கன்னா ஒரு ஒரு சிக்கலுமே இப்போ ஆக்கள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் வரவினம் வந்து கண்டு போக நான் இப்போ சிஸ்டர் நினைவில் இப்போது ராஜினியால் போகணும் ஸோ இல்லாட்டி ஜெயா நடேசன் அப்படி சொல்லி வேணா நாங்கள் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு. அப்போ நான் வீட்டில் இருக்கிறேன்னா ஓகே நீங்கள் உங்களால் வேலை முடிச்சுட்டு போங்க நான் கடைசியாக வரணுன்ட்டு நான் அப்படியே விட்டு. என்னை பொறுத்தவரையில் சமய சிந்தனை சொல்கிற இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சமய சிந்தனை சொல்கிற அத்தனை பேருமே வீட்டு தான் இருக்கிறோம். எல்லாரும் ஓய்வு வைத்தாங்க. நன்றி. ஓ நன்றி. நான் உங்களுக்கு மட்டும் சொல்ல இல்லை எல்லாருக்கும் சேர்த்து என்னென்னா பாப்போம். நாலு பேரும் தமிழ்ல சொல்றேன் திருப்பியும் பிளவிட்டா இனி வேற ஒரு பாசையிலான சொல்லணும். அதுக்கு தான் விடுமுறை எடுக்கிறத எழுதுறோம். ஆனா நாங்கள் அதுல இன்றைக்கு அவசரம் எனக்கு என்றதையும் குரூப்ல எழுதுங்க. அதுதான் நீங்க புது புது விடயமே நாங்கள் ஒரு சுய சிந்தனையில இதை செய்யலாம். இப்ப டேவிட் அண்ணா, இப்ப டேவிட் அண்ணா தான் இன்றைக்கு நிகழ்ச்சி தொகுப்பு. 3 பேர் நிக்கிறாங்க என்ன முன்னுக்கு விடாண்டு என்ன செய்வீங்க வானொலியில்? அப்ப கொஞ்சம் ஒருதனுக்கு மற்றவன் நிலையில இருந்து நாங்கள் யோசிச்சு அல்லது வேற ஐரோப்பிய வானொலியின் மாதிரி சட்டம் போடணும், இப்படித்தான் சட்டம் இப்படித்தான் இருக்குது அப்படி செய்ய வேண்டாம்ன்றதுக்காக தான் நான் அதை சொல்றேன். ஒரு வடிவா இணைஞ்சு போகலாம், அதுவும் இறைவனை பற்றி பேசுற நேரம். அதாவது உங்களோட நிர்வாகத்துக்கு வந்து தடையாக இல்லை, நிர்வாகம் இல்லை, இங்கே ஒரு நிர்வாகியும் இல்லை, இங்கே நிர்வாகம் இல்லை, கலையவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தொகுப்பாளர் இப்போ திங்கட்கிழமையில் ஒரு தர நிகழ்ச்சி தொகுப்பு வருவார். ஆனால் இதை சொல்லி ஆகணும், ஏன்னா நான் அதை குரூப்பில் ஒரு வீடியோ பதிவு போட போகிறேன். இப்போ உதாரணமாக செல்வன் இந்தியாந்தன் அவர்கள் வர்றார், நான் கிறிஸ்தவ சிந்தனை நேரம் என்று சொல்லி வர்றாரு. அதில் வந்து நின்று கொண்டு நடாமோகன் வந்து நின்று கொண்டு அந்த கிறிஸ்தவ சிந்தனை நேரம்ன்றதான் தலைப்பு, அதில் கிறிஸ்தவத்துக்கு எதிராக போய் நின்று காய்ச்சி கொண்டு இருக்கிறது. அப்போ அதோட கருத்து சொல் உதாரணமாக முற்றத்து மலர்கள் நடக்குது பின்னேரம், அதில் ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார், அவரை பற்றி காய்க்கிறத விட்டுட்டு அவர் நிற்பார். நானும் அப்படித்தான் சின்ன வயசில் நானும் பாடுவேன், நானும் ஓடுவேன், நானும் சமையல்காரன் தான் என்று சொல்லி பார்த்தா அந்த விருந்தினருக்கும் என்னடா வந்து நிற்கிறேன்னு இருக்கும், அந்த தொகுப்பாளருக்கும் என்னடா வந்தேன் இருக்கும். இந்த நேர்கள் வந்து சும்மா காய்ச்சி தங்கட புராணமெல்லாம் காய்ச்சிட்டு ஆ சரி கதையுங்க கேட்டு கொண்டிருக்கிறோம் என்றுட்டு போயிடுவாங்க. அதுமாதிரி இந்த திங்கட்கிழமையில ஒரு ஒரு பகுடி நடக்குது எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியில் ஆக்கள் வந்தால் நேரம் முகத்துக்கு நேரம் சொல்லி விட்டுருவேன். நிகழ்ச்சி பிடிக்க இல்லையா என்ன செய்யணும்? அந்த கருத்து உங்களுக்கு ஏற்புடையது. இப்போ உதாரணமாக ஆன்மீக பாராளுமன்ற நிகழ்ச்சி தொடங்கின காலத்தில் ஜெர்மனியில் ஒரு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் 2-3 பேர் கதைச்சு போட்டு எனக்கு வந்து நடாமோகன் நீ இவ்வளவு பிற்போக்குவாதியாக இருப்பேன்னு நாங்கள் நினைக்கவே இல்லையென்று ஒரு உறவு அவர் எழுதுவார். நிறைய இப்போ ஆளை காண இருக்கிறார் உயிரோட எழுதுவார். இப்போ நான் என்னென்னு அதுவும் கொஞ்சம் இது கழிச்சு என்ன இதை கேட்குறீங்கன்னு கேட்க என்னபடி ஒரு நிகழ்ச்சி கேட்டேன், என்ன சாக்கடை நிகழ்ச்சி அது, கண்ணீரை யோசிச்சு போட்டு வடிவா சொல்லுங்கன்னு கேட்க இல்லை ஒரு ஐயர் வந்து காய்ச்சி கொண்டுட்டார் நீயுமாண்டு கேட்டார். நான் என்ன நான் இங்கே சொன்னது நான் எந்த கொள்கைக்கு ஊடகம் நடத்தே இல்லை, ஒரே ஒரு கொள்கை தான் இருக்குது அடுத்தவன் நிகழ்ச்சியை எடுத்து போட மாட்டோம். அது பாட்டாக இருந்தா என்ன, சிந்தனையாக இருந்தா என்ன, படைப்பாக இருந்தா என்ன,
அடுத்தவன் சிந்தனையை எடுத்து போடுறது. இது இதெல்லாம் உயிர் போடி இருக்கிற யாராவது பிள்ளையண்டா 25-26 வருஷம் பின்னால் போய் பாருங்க, இது சொன்னமா இல்லையா. இது உருவாக்கும் ஊடகம், ஒவ்வொரு கிரியேட்டிவ் மீடியான்னு நான் உருவாக்கி கொடுக்கறது தான். அதில் என்னவா இருந்தாலும் உருவாக்கணும். இலக்கியத்தை கூட சமகால இலக்கியம் என்று மாற்றினோம். சரிதானே, ராமன் சீத கதையை கொண்டு வராதுங்கன்றதுக்கா. அப்படி இருக்கேக்கல அவருக்கு விளங்கப்படுத்த, சேச்சா நான் இனிமேல் வர மாட்டேன், நான் தினம் உங்களை கூப்பிடவும் இல்லை, அது எந்த நிகழ்ச்சியும் இல்லை. சரியா, ஒரு நாள் சொல்லிட்டு போயிருக்கலாம், அதை விட்டுட்டு எப்பவும் ஒரு நிகழ்ச்சி வந்தால் ஒவ்வொரு வாரமும் வந்து அந்த தொகுப்பாளரோட கொழுவுறது தானண்டா என்னையா. எங்களுக்கு என்ன ஒரு வயசுக்கு கூட எங்களுக்கு ஒரு அனுபவம் இல்லையா. செல்வித்தியான கேள்விக்கான இது பிடிக்க இல்லையாண்டா ஓரம்போ, இல்லையேண்டா வாங்கோ. ஆனால் கேள்வியில் பிள்ளையாண்டா சண்டை முடியுங்கோ. அப்போ சொல்லுவார், நான் இணையத்தில் பார்த்தேன், இணையத்தில் எத்தனாம் ஆண்டு பார்த்தேன் பாருங்கோ, அது 71 ஆண்டுன்னு கீழே இருக்கண்டா. ஓ அப்படியா, ஆனால் இது செல்வித்தியானனை பிடிக்க இல்லை, அவள் வச்சிருக்க பொட்டு பிடிக்க இல்லையாண்டா. ஒவ்வொரு வாரமும் வந்து கொழுகிக்கொண்டுண்டா. இப்போ இந்த தலைப்பு நிகழ்ச்சி நடக்கும், வாரத்தில் நடுப்பகுதி நடக்கும், ஒன்று ரெண்டு பேர் வந்து அந்த தொகுப்பாளரை சீண்டி கொண்டே இருக்கிறது. இப்போ பிடிக்கலண்டா விடுங்க, இப்போ பாமுமே பிடிக்க எவ்வளவு 900,000 பத்து கிட்டத்தட்ட 100,000 பேர் ஐரோப்பாவில் இருக்கிறோம், நாங்கள் ஒரு 40 பேர் தான் இதில் இருக்கிறோம். மிச்ச பேர் எல்லாம் பிடிச்சி வராமல் இருக்கிறோம். அவங்க பிடிக்கல வேற இல்லை. ஒரு தவா என்ற ஒரு எடிட்டர் ஜெர்மன்லேருந்து வந்து அப்போ நான் வலியுறுத்தி கேட்டேன், இப்படி உண்ட பாருங்கன்ட்டு. அவர் ஒரு மாதமோ ஒன்றுமே கதையை காணலை. ஒரு நாள் அவர்கிட்ட சந்தித்த போது கேட்டேன், மனுஷன் பாப்பான் ஐயா உண்ட நிகழ்ச்சி இது சொன்னார், இந்த பேரும் உண்மையா. இப்போ லண்டன்லேருந்து வந்து குடிபெயர்ந்திருந்து இங்கே வேலை செய்கிறார். அப்போ என்னன்னு கேட்க, ஒரு 5 பேர் நின்று கொண்டு ஒரே கதையை ஒவ்வொரு நாளும் கதைக்கிறாங்களேண்டு. இது நடந்து இப்போ ஒரு 6-7 வருஷம், கொரோனாவுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வடிவாக கேட்டிங்களாண்டு, ஆ கேட்கவே இயலாத ஐயா அவங்களோட கதையை. நான் சொன்னேன், இதுதானே இந்த காட்டில், இது ஊடகம் இல்லை, இது காட்டில் இப்படி கதைக்கிறதா நிகழ்ச்சி, ஆ நல்லா நடத்துங்கோ என்று சொல்லிட்டு ஜெர்மனியில் கூட்டு சேர்ந்து ஒரு டிவி, யூடியூப் டிவின்னு தொடங்கினார். அது தொடங்கி ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஆக்களை காணும், துண்டை காணும், துணியை காணும். அப்போ என்னது நான் சொல்ல வர்றேன்னா, இருக்கிற கொஞ்சம் பேர் ஒழுங்காக இதை இதை வடிவாக சேர்த்து நடத்தலாம். செல்வித்தியானன் நிகழ்ச்சி பிடிக்க இல்லைன்னா நின்று இப்படி யோசிச்சு போட்டு போக வேண்டியதுதான். எனக்கு நிறைய நிகழ்ச்சி பிடிக்காது, இது என்னுடைய ஊடகம், இது எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கட்டும் அப்படிலாம் கிடையாது. நல்ல வடிவாக செவ்வாய்க்கிழமையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், நான் வாங்காத பேச்சில்லை. என்னண்டு இந்த தொகுப்பாளரை விடுறீங்கள், இவர் கதைக்கிறாரே இல்லை, அல்ல இவா கதைக்கிறாவே இல்லை, இவருக்கு கதைக்கவே தெரியா என்று சொல்லி சொன்னா, இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மனிதன் காட்டிலையில் வானிலையில் கேட்டார், எனக்கு ஒரு நிகழ்ச்சி செய்ய முடியுமா. அப்போ எங்களுடைய கொள்கை என்ன, இந்த இடத்துல கொள்கை இருக்குது, என்ன கொள்கை, ஓம் செய்யுங்கோ எப்போ தொடங்குறீங்க. நாங்கள் எதுவும் ஆட்டு குரல் பறிச்சு வச்சா சேர்த்து, அல்ல என்ன நிகழ்ச்சி, நாங்கள் எல்லாம் தேர்வு செய்து பொறுங்க, நாங்கள் கமிட்டி சேர்ந்து காய்ச்சி போட்டு சொல்கிறோம்னு எப்போது யாருக்காக சொல்லியிருக்கிறோம். செல்வித்தியான கலையத்திலேருந்து செய்தி எனக்கும் ஆசைதான், முந்தியண்டா ஆசை, இப்போவும் ஆசை, ஓமண்டா, இந்த செய்தி தொடங்கன்னு சொல்லிவிட்டோம். இன்று வரைக்கும் செய்கிறார். எத்தனை வாரம் தொடர்ந்து திட்டிங்கள், 578 வாரம் அண்டா, 52 வாரப்படி பெருகி பாருங்க எத்தனை வருஷம் அண்டு. செல்வித்தியான செய்திக்கு யார் வாழ்த்து சொல்லியிருக்கிறீங்களா அடுத்த நாள் விடிய வந்து, எக்கதென கதாகரண்ட உபஹதுவனா, யாராவது ஒரு ஆள் 550 வாரங்கள், யாராவது மேக்ஸில கிளிகள் இருக்கிறீங்க சொல்லுங்க, பிரிச்சா 52 ஆள் பிரிச்சா 562 எத்தனை வருஷம், 10 வருஷம். நீங்க ஒரு நாள் செய்தி கேட்டேன் செல்வி, எப்படி அம்மா அப்படி செய்றீங்க. ஒரு நான் இவா முன்னாள் நிக்கிறபடியா சொல்றேன், மற்றபடி ஒவ்வொருத்தரும் யார் இந்த அபிராமி ஆற்றலும் அறிவும். ஒருக்கா சும்மா பெரியாக்கண்ட குரூப்பில் போட்டு விட்டேன், செல்ல மகள் வாழ்கண்டு 4-5 பேர் வாழ்த்தினீங்க, அந்த நிகழ்ச்சி கேட்டிங்களா. ஆற்ற சாதனை மனிதர் யாராவது, அல்லது சொல்லுங்கள் வெல்லுங்கள் யாராவது, அல்லது வேகம் விவேகம், வேகம் விவேகம் எத்தனை வாரம் முடிஞ்சது, 150 வாரம், எத்தனை வருஷங்கள்,
சிவபெருமான் தாமே ஆசீர்வதிப்பாரா உங்களை? சும்மா கதை தான் வருறான், உள்டா வருறான். நான் எனக்கு வடிவா தெரியும். இப்போ பிரிய ஜாம்பவான் டிவிகள் எல்லாம் இருக்கு, ஐபிசி, டிஆர்டி, மற்றது. இப்போ எல்லாருமே இணையத்துக்கு வந்துட்டோம். ஆனால் டிஆர்டி மட்டும் சேட்டலைட்லையும் ஓடுது. கிரேட், நான் போன வாரம் வாழ்த்தியிருந்தேன் நான் அந்த பையங்களை. அதை விட இடிஆர், மற்றது ஃப்ரான்ஸ்லேருந்து வர்றது என்ன, ஐடிஆர், சர்வதேச தமிழ் வாங்க ஐடிஆர், வேற என்ன ரேடியோக்கள் இருக்கா, அன்போலி. ஒரு அம்மா இருந்து பார்த்தான் அன்போலி கேட்டுக்கொண்டு படுத்துருக்குறேன் நண்டு. எப்போ லைவ் வேறமென்ற தெரியாதண்டா. சூப்பர் அன்போலி. அன்போலி முந்தி இந்த காட்டிலும் ஒரு தொகுப்பாளராக இருந்தவருடைய நிகழ்ச்சி. வேற என்ன ரேடியோக்கள் ஓடுது ஐரோப்பாவில், டிவி அல்லது ரேடியோ? நாங்க பொது அறிவு தானே. இவ யாரு, டொனால்ட் ட்ரம்ப் என்ற வேற கேள்விப்பட்டிருக்கோம் தானே, அவரை நாங்க கண்ணுனாங்க இல்ல. அத மாதிரி கேள்விப்பட்ட ஊடகங்கள் என்ன, அதான் யுகம், ஐடிஆர்ல சேர்ந்து வரும். அது கணபதி ரவீந்திரன் அண்ணாவுடைய வானொலி அங்க கனடாவில், இங்க செல்வராஜா என்றவ சேர்ந்து செய்யணும். அது எல்லாமே இணையந்தான், முழுக்க இணையந்தான் நம்மை போல. சரியா? ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் நிர்வாகம் இருக்குது, இவர்கள் எல்லோருக்குமே கட்டமைப்பு இருக்குது, எல்லோருக்கும் கொள்கை இருக்குது, எல்லோருக்கும் சட்டம் இருக்குது. இப்படித்தான் நிகழ்ச்சி இத்தனை மணிக்குத்தான் வாரது. இவ்வளவு வானொலியில் ரெண்டு வாரம் எல்லாருக்கும் விடுமுறை என்று ரெண்டு தரம் விடுறது எங்கேயாவது இருக்கும், இருக்கா? விளம்பரம் போகாம பூரா ஒரு வானொலி இருக்கா? நாங்கள் ஊடகம் கிடையாது, மனம் விட்டு பேசுறதுக்கு எங்களுக்கு யாரும் வாய்ப்பு தரையில்லை என்றதுக்காக நாங்கள் நமக்காக உருவாக்கி கொண்டது. 96 98 அல்ல, 96 ஃபர்ஸ்ட் ஆடியோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ற பேர் வைக்கல. நான் வளர ஆசைப்படுகிறேன் உங்களுடன் சேர்ந்து என்ற வாசகத்தோடு என் மனதில் ஏற்பட்டது. ஓவிபி, ஓடி விளையாடு பாப்பா. அப்போ நான் திருமணமாகவில்லை, திருமணமாகி ஒருவேளை எனக்கு பிள்ளையோ பிள்ளைகள் பிறந்தால் எப்படி என்ற போது எனக்கு ஓடி விளையாடு பாப்பா சிந்தனை வந்தது. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பின்னணி இருக்குது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் யார் கேட்ட உடனே, ஆறாவது ஒரு ஆள் எனக்கு ஒரு நிகழ்ச்சி தாங்கோ என்று கேட்டு இட்ட வரைக்கும் ஒரு நொடியில் இல்லை யோசிச்சு சொல்கிறோம்னு சொன்னது யாராவது சொல்லுங்கோ. 450 மேற்பட்டாக்கள் பயிற்சி பெற்றிருக்கிறோம். அவை நாங்கள் காற்றலையே தவிர இது ஊடகம் கரெக்ட் கிடையாது. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் இது எங்களது ஆக்கணும். ஓகே, நேவிஸ் பிலிப் எழுதியிருக்கிறார் இன்றைக்கு மகனுக்கு பன் சுடணுமாம். நேவிஸ் அக்கா வாங்கோ சொல்லுங்க, செய்தி கேட்போம். சரி, யாருக்கும் அவசரமா உடனே கை ஏற்றுறது எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வீட்டை தான் நிற்க போகிறேன் நான். ஒரு ஆள் பின்னுக்கு வாங்கும், அங்கே தான் ஜெயசுநாதரோ சிவபெருமானோ அல்லாவோ புத்தரோ வந்து இறங்குவினம். புத்தர் கடவுளில் நாங்கள் கடவுளாக்கிவிடும், புத்தரும் வந்து இறங்குவினம். ஏனெண்டா, என்னுடைய பொறுமை இறைவனையும் அரிசியிக்க வைக்கும். சின்ன வயசில் கோயிலுக்கு போய் யோசிக்கிறேன், ஏன் இடிச்சு கொண்டு போயினோம் கதவுகளால். நான் வரைக்கில்ல பிலிப்பைன்ஸ் அல்லது இந்தோனேஷியா நாட்டை அந்த ஷேப்பெல்லாம் அப்படித்தான் இருக்கும். அவருடைய சர்ச் இருக்கும், அந்த சின்ன வாசலுக்குள்ள நுழைஞ்சு அந்தரப்பட்டு நுழை வர்றாண்டைக்கு எடுத்து நான் அதை யாரும் பார்த்தீங்களோ தெரியாது. என்ன ஜேசனார் ஓடிடுவாரா அல்லது மாதா கோயிலோ தெரியா, மாதா ஓடிடுவாவா? இன்றைக்கு நிறைய கூட்டம் மாதான் பிறந்த நாள் என்றபடி நான் நினைக்கிறேன். கடவுள் எங்களுக்குள்ளேயும் எங்களையும் பார்த்து கொண்டிருப்பார். என்றா, நீ என்னுடைய படைப்பில் நீ ஒரு பொறுமை, யாரோ ஒருவனுக்கு டாய்லெட் வருது வேலைக்கு கோயிலுக்குள்ளே போக போகிறான்டா, போக விடன்னுட்டு நில்லுங்களேன். அப்போ அதை எழுதுங்களேன், எனக்கு நாளைக்கு கஷ்டம், நாளண்டைக்கு எனக்கு ஒரு ராம்தேவ். ராம்தேவ் யாருக்கா தெரியுமா? டெர்மின் இருக்குது. புதன்கிழமை நான் வரமாட்டேன் அல்ல வருவேன், நாலாவதா விடுங்க முதலாவதா விடுங்க. அழகா இருக்கும் அந்த குரூப், என்ன ஒரு குடும்பமா இருப்பேன் எல்லாம். அதுக்குத்தான் அந்தரப்பட்டு மிச்ச பேரையும் தொகுப்பாளராக்கி, ராஜினி அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இல்லை ஒன்று தொகுப்பாளராக்கி அவருக்கு ஒரு நாமமும் போட்டு, ஞாயிற்றுக்கிழமை கால சிந்தனை தொகுப்பாளர் என்று ஒரு பட்டமும் கொடுத்து,
இன்னும் சில பேர் இல்லை. இப்போ கிஷாந்துக்கு, அது கிஷாந்துக்கு தெரியும், அவங்க வீட்டில் முடிவு எடுத்துகிட்டு எனக்கு சொல்லாமல் இருக்கிறாங்க, இனிமேல் கேட்க மாட்டேன். அபி அபிஷா தெரியலை, ஞாயிற்றுக்கிழமை தெரிய ரெண்டு வெட்டிடுவா, வெட்டிட்டு எழுதுவா, ஜூம் லிங்க் அனுப்புங்க மாமான்ண்டு. அப்படி அவளுக்கு நிகழ்ச்சி இல்லை. மற்ற யாருக்கு இப்போ இனி யார் அத்மிக்காக்குத்தான் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கணும். அத்மிக்கால வயதில் சுவிஸில் ஒரு நிகழ்ச்சி கொடுத்தோம் ஒரு பிள்ளைக்கு, அந்த பிள்ளை உள்ள கோயில் எல்லாம் போய் அம்மன் வேஷம் போட்டுறாடும், இங்கே மட்டும் வர்றது குறைவாக இருக்கும். யாருக்கு லக்ஷனாக விளங்கிட்டது யாருண்டு? யாருக்கு இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் மாறி நீங்களும், உங்களை மாறி நானும் இருக்கிற ஒரு 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 சமுதாயத்தை இதுக்குள்ள உருவாக்குவோம்ன்ட்டு சொல்லி கொண்டு வந்தது தான். எத்தனை வார்த்தைகள், எத்தனை நிகழ்ச்சிகள், எல்லாமே புதுசு. உங்களுக்கு எழுந்து தெரியும் கேள்வி கணைகள்ன்ட்டு யாராக கேள்விப்பட்டிருக்கிறீங்க? வேகம் விவேகம் பழைய பேர் தான். ஏன்னா சில நீத்தியாதாரங்களும் அதை திருடி ஒருவரை சொல்லுவார். ஏன்னா நீதி நீட்ட திருடி இல்லை, நாங்கள் பிறக்கக்கு முன்னமே விவேகம் விவேகம் வண்டி இளங்கொலி கூட்டு தாவடத்தில் நிகழ்ச்சி இருந்தது. அது ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் பிழைச்சிட்டது. அது ஏன் வந்ததுன்ட்டு தெரியுமோ? ஒரு தொகுப்பாளர் டிக் 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 கேள்வி கணைகள் இந்த கலையத்துக்குள்ள அந்த அந்த தொகுப்பாளர் பக்கத்தில் இருந்து கொண்டு வாணியின் ரத்த உறவு கேட்கறேன். ஆனால் என்ன செய்தி என்று கேட்டோ உலகத்தில் அத்தனை நடிகர் நடிகை என்ற கதையும் சொல்லுவார். அவங்க வீட்டிலையும் மூன்று பிள்ளை இருக்கு, இந்த பக்கம் எப்போது வந்து போஸ்ட் பண்ணி கூப்பிட்டுருக்குறோம். இல்லை, அப்படித்தான் எங்களை நெருங்கினவர்கள் எங்களை ஒதுக்கும் போது, எங்களுக்கு கதைக்க இடம் இல்லை என்ற போது உரியமான சிந்தனை தான் இந்த காற்றலை சிந்தனை. ஒரு ஒன்றுமே இல்லை அதில். நாங்கள் ஒரு குடும்பமாக நமக்கு இருக்க முடியாதென்றால் மொக்கத கரண்ணே சரி ஓகே, பொறுமை தான் என்னுடைய சிந்தனை. ராஜநேயர்களே சுய சிந்தனைன்னு கொஞ்சம் நீடித்து காய்ச்சிட்டேன். ஆனால் இந்த பொறுமை ஓயாட்ட பொறுமை இந்தனவாத இருக்கிறதா? இன்னவாத சரி வேந்தன் யாராவது சொல்லுங்க. நீங்க இதுக்குள்ள உண்மையா மனசாட்சி மனத்தை தொட்டு ஒம்ப செய்கிறாக்களை தவிர மிச்சாக்கள் சொல்லுங்க, கை வைத்துங்க. நான் உண்மையில பொறுமையான ஆள், பொறுமையாம் இருக்க ஆசைப்படுறேன். ஒன்று ரெண்டு மூன்று பேர் இளையவில் ஒரு தருமே இல்லை, எல்லாரும் சரி. இப்ப எல்லாரும் கை உயர்த்தவர்களும் உயர்த்தாதவர்களும் சேர்த்து கேட்கிறேன், ஒரு பொறுமைசாலியாக இருப்பது ஒரு 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 பதவி, ஒரு குவாலிஃபிகேஷன், எங்களுக்கான ஒரு தகமை என்று நினைக்கிறோமா இல்லையா? ஏனென்றா அந்த பொறுமை தான், அதுக்கான பல மொழிகள் எல்லாம் இருக்குது நிறைய. திருவள்ளுவர் கூட பொறுமைக்கு திருக்குறள் இருக்கிறார். அது கஷ்டம், ஆனால் அதை செய்வது, அதை செய்து நாம் சாதிப்பது தான் வாழ்க்கையினுடைய உயர்ச்சி. எவன் ஒருவன், இப்போ நான் தான் சிந்தனை நேரத்துக்கு வாரணுன்னு வச்சான், பார்த்தா மூன்று பேர் அந்திரப்படினம். அன்போடு நான் இன்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நாளைய சிந்தனையில் தொடர்கிறேன். ஆனால் தொடருங்கள் எல்லோரும் வந்து ஒருவர் விட்டு கொடுத்தால் இன்றைக்கு வேணாம், இன்றைக்கு நான் சிந்தனை சொல்லல சரியா? ஏனென்றா எல்லாருக்கும் அவசரமா இருக்கு போல இருக்குது. இன்றைக்கு நான் நாளைக்கு இணைகிறேன், ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் என்று இட்ட வரைக்கும் இந்த பூமியில் இந்த காட்டிலை சரிதத்தில் ஒருவர் செய்ததில்லை. ஆனால் செய்தால் நிச்சயமாக அந்த கடவுள் தாமே நம்மோடு சேர்ந்திருப்பார். நீங்க அதை சுய சிந்தனையில யோசிச்சு பாருங்க. உங்களோட என்று எல்லாரும் எங்களோட சுயமான சுய அறிவில் யோசிச்சு பாருங்க, கடவுள் யாரை நேசிப்பார்? எவ்வளவு வசனங்கள் வாசகங்கள் எல்லாம் இருக்குது, மற்றவர்களை நேசி, அயலானை நேசி, அவர்களுக்கு உன்னிடத்தில் உள்ளதை பகிர். இதுதான் இறைவன் சிந்தனை என்ற ஆக்கள் ஆம்பளை என்ன ஆம்பளையில் தான், அதுவும் சரிதான், மனிதர் எழுதி வச்சிருக்கிறார்கள். ஆனால் சிந்தனை பொறுமை இருக்கிற யாரென்று கேட்டால் மூன்று பேர் யோசிச்சு வச்சு கை வைத்துறோம். ஆனால் அந்த மூன்று பேரையும் நான் சோதனை செய்வேன். வெற்றி பெற்றால் இறைவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். பொறுமை வெற்றி பொறுமை வந்து இப்ப வந்து நான் வீட்டுல பொறுமையா இருக்க மாட்டேன். சில வேளையில விட்டு கொடுக்கறதா, சில வேளத்துல நான் கொஞ்சம் உருகி கலைக்கா உங்களை நம்ம இது சின்ன விஷயம் போக போறேன். அப்ப சில சில நேரங்கள்ல
ஆனா வெளியிலும் விட்டு கொடுக்கிறோம் மனப்பான்மை இருக்கு. அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டு கொடுத்து ஒரு இடத்துல கொஞ்சம் நாங்களும் இல்ல நீங்க பொறுமையை விட்டுட்டு கோவத்தையும் விட்டு கொடுப்பையும் தலை பாக்குறீங்களே இப்ப நீங்கள் எல்லாமே வேற வேற டிபார்ட்மெண்ட். பொறுமை என்பது அது அல்ல. இப்ப நானும் வீட்டை வர போற வேலை முடிஞ்சு கடைக்கு போய் சாமான் வேண்டிக்கொண்டு நிக்கிறேன். ஒரு ஆள் வந்து ஒரு சீக்கிரட் பெட்டியும் வேண்டிக்கொண்டு வரேன். அந்த ஒரு சீக்கிரட் பெட்டிக்காக அவன் நான் பத்து சாமானுக்காக நான் கொடுக்கலாம். சரி நீங்க முன்னுக்கு போகும் அது அப்படி விட்டு கொடுக்கும். அது விட்டு கொடுப்போம் பொறுமையா விட்டு கொடுப்பு வேற பொறுமை வேற விட்டு கொடுப்பு. இப்போ யார் இந்த விஞ்ஞானி என்று சொல்லுங்க. இளையவர்கள் கொஞ்சம் மொபைல கீழே வைங்க பிளீஸ். நல்ல பிள்ளைகளும் கூட அப்பா அம்மா பார்த்து கொண்டிருக்கணும் எல்லாத்த வீட்லையும் ரைட். யார் சொல்லுங்க எந்த விஞ்ஞானியினுடைய தத்துவம் இது? எனக்கு நல்ல ஒரு அழகான ஆணோ ஒரு பெண்ணையோ அருகில் இருந்து கரைக்கிற போது ரெண்டு இடம், ஒன்று வந்து சும்மா ஒரு கற்பாறை, இன்னும் ஒன்று தோசைக்கல். இதுக்கு மேலே இருந்து கதை கேட்கல அந்த விஞ்ஞானி சொல்கிறார், உனக்கு பிடிக்காத ஒருவரோடு நீ பேசும்போது அது ஒரு பசுந்தான தரையாக இருந்தாலும் மென்மையான தரையாக இருந்தாலும் உனக்கு பொறுமீர் என்னடாப்பா இது என்ன எப்போ எழும்புவேன் என்று இருக்கும். உனக்கு மிக அழகான விருப்பமான ஒருவரை நீ விரும்புகிற ஒருவரோடு இருந்து பேசுகிற போது சுட சுட தோசை மா ஊத்த தயாராக இருக்கக்கூடிய தோசைக்கல்லில் மேலே இருந்தாலும் உனக்கு அது தெரியாது. அந்த அந்த ஆணோ பெண்ணோடையோ பேசுறது தான் உனக்கு பெரிதாய் தெரியும் என்று சொன்ன விஞ்ஞானியின் பெயர் என்ன? யாரு? கிஷாம் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர் அணு விஞ்ஞானி. அவர் ஒன்றும் கண்டுபிடி ஏதாவது கண்டுபிடிச்சவர் இல்ல கண்டுபிடிச்சவர் அவர் என்னென்னா ராக்கெட்டுக்கு போறது இப்ப கால் இல்லாதாக்களுக்கு பொய்க்கால் ஓட இருக்கிறவர்களுடைய ஒரு முகாமுக்கு போக நேர்ந்தது அவருக்கு அவர் இளம வயதில். அப்போ போது அவர்கள் கால் இல்லை, ஒற்றை கால் இல்லை, அல்ல ரெண்டு காலும் இல்லை, பொய்க்கால் போட்டுவிட்டார்கள். ஆனால் அது தூக்கி வைக்கவே சிரமப்படுகிறார்கள். இப்போ அவர்கள் அதுக்கான டாக்டர் ஆக்கள்கிட்ட கேட்டபோது அது அப்படித்தான் என்னென்னா அதில் மெட்டலில் செய்யாட்டி அப்போ பிளாஸ்டிக் இல்லாத காலம். அப்போ அவர் இருந்து யோசிக்கிட்டார். இப்படி அவர் சிவபெருமானை யோசிக்க இல்லை, அவர் யோசிக்கிறார் இந்த மனிதனை எப்படி சுலபமாக்கலாம். திடீரென்று யோசனை வருது, இந்த ராக்கெட் இரும்பு ராக்கெட் இப்படி இப்படி பறக்குதுண்டு. அப்போ தான் கண்டுபிடிச்சார் அந்த ராக்கெட்டுக்கு பாவிக்கிற மெலிதான அது சரியான பலமான மெலித பாரம் குறைஞ்ச அந்த தகட்டை இரும்பு ஆதாரத்தை பயன்படுத்தி இவர்களுக்கு அந்த பொய்க்காலை போட்டால் என்னன்னு கேட்டு கண்டுபிடிச்சு இன்றைக்கு அது அமுலுக்கு வந்து இப்போ பிளாஸ்டிக்கில் வந்த காலம் வந்தது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கெல்லாம் சொன்னவர் கிஷான்னு தோற்று போனார். அறிவியல் உலகின் தந்தை என்று ஒரு காலம் வரையிலே பாராட்டப்பட்ட விஞ்ஞானியார் இல்லை அறிவியல்ன்றது விஞ்ஞானியை சொல்லுறார். அவர் வந்து அந்த அறிவியல் வந்து ஓம் ஓம் அவரும் ஆராய்ச்சியில் செய்தவர். ஆனால் அறிவியல் உலகின் தந்தை என்று கூறப்பட்டவர் கோட் ஃபாதர் ஆஃப் சயின்ஸ். அவர் ஒரு நாட்டில் பிறந்து அவர் ஒரு நாட்டில் பிறந்து அவர் நிறைய தத்துவங்களை கண்டுபிடிக்கிற போது அந்த நாடு அவரை அரசன் வந்து சுட கூப்பிட்ட போது அவர் ஓடி போய் இன்னும் ஒரு நாட்டில் ஏழு நில அறவிகளுக்கு கீழே இருந்து தன்னை உயிர் வாழ்றதுக்கு தப்பிச்சு கொண்டவர். அவர் ஒரு சிறப்பு குழந்தை. சரி நீங்க படிச்ச சயின்ஸ்லயே சொல்றேன், நான் சொன்னது சார்பு விதி கொள்கை அறிமுகப்படுத்தின விஞ்ஞானியார். நான் ஃபெயில், நான் உழவில்லையே ஃபெயில், நான் மூன்றாம் வகுப்பு தான் படிச்சேன். சார்பு என்றா ரிலேட்டிவிட்டி லோவ அறிமுகப்படுத்தின அறிவியல் உலகின் தந்தை யார்? குடும்பத்தை இது ஒரு உலகம் என்ன உலகத்தை பிடித்திருந்தால் சண்டை பிடிச்சா என்ன
கோவப்பட்டா என்ன, நாங்கள் ஒரு குடும்பம் என்ற ஐக்கியத்துக்குள்ளே இருந்த அந்த சார்பு விதி, இது என்னுடைய குடும்பம் என்ற சார்பு விதியை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் எனக்கு பொறுமை தண்டவாட்டில் வரும். ஏனென்றா எனக்கு நீங்கள் எல்லாருமே பிடிச்சாக்கள். அவள் சொன்ன மாதிரி கத்துறது, விட்டு கொடுக்கறது, அதுகள் வேறு, அதுதான் சண்டையாக வாரது. ஆனால் நாங்கள் இனிமேல் உன்ற முகத்தில் முழிக்க மாட்டேன், நீ இனிமேல் இந்த ஊடகத்துக்கு வரக்கூடாது, யாரையா கலைச்சிருக்கிறோமா? ஒரே ஒருவன் மினி டிஸ்கை திருடினார், ஒரு பையன் கீழே கலையம் இருக்கிற போது, உங்களை எல்லாருக்கும் தெரியும். அவர் வர்றேன்னு தான் திருடினவர் கணக்கை, என்ன ப்ரோக்ராம், அவ்வளோ ப்ரோக்ராமே தூக்கிட்டு போயிட்டார். நீ இனிமேல் கண்ணில் படக்கூடாது, இந்த வரைக்கும் பாவம் நல்ல பையன் ஈசாமிலான் இருந்தவர், இப்போ எங்கள் தெரியா. அவர் ஒருவரை தவிர சுவிஸில் ஜெர்மனியில் ரெண்டு ஆண்கள் பெரிய பிரச்சனை பட்டார்கள். பெண் தொகுப்பாளருடைய வீடுகளுக்கு எல்லாம் ஃபோன் நம்பர் எடுத்து கழிச்சார். என்னென்னு கொடுத்தீங்கண்டா ஃபேஸ்புக்கில் பார்த்து அழைக்கலாமான்னு கேட்டார். ஓமன் நீங்கள் ஓமன்டா, நீங்கள் அடியை வாங்குவோம். அப்படி இருந்தும் கூட அவர்களை நாங்கள் வர வேணாமான்னு சொல்லல. நீங்கள் யாராவது இருக்கா இந்த காட்டிலே விட்டு எந்த தொகுப்பாளரையாவது நிப்பாட்டி இருக்கிறோமா? நான் சொன்னேனே, எத்தனையோ பேர் பேச 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 ஒரு மனிதன் ஆசைக்காக இற்றைக்கும் நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இதுதான் பொறுமை. இதுக்கு நீங்கள் எனக்கு சர்டிஃபிகேட் தர வேணா, நானும் பொறுமை இல்லாத மனிதன் தான். ஆனால் ரெண்டாவது கேள்வி கேட்டன் எல்லாம் பொறுமையாக நான் வாழ ஆசைப்படுகிறேன். அது என்னுடைய ஒரு பெரிய சவால். எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையாக இருக்கேளுமோ அவ்வளவு. ஆனால் என்னுடைய பொறுமையை சோரிக்கிறேன் பாருன்னு யாராவது சொல்லிட்டு செய்தால் கண்டிப்பாக வச்சு செய்வேன். அது போச்சு. அது என் தொழிலும் கூட முதலாளிக்கே சொல்வேன், வேலையை தூக்குறேன்டா தூக்கு, ஆனால் இவரை விட மாட்டேன். ஆனால் பிற சில அந்த நல்ல மேசரண்டு நாலு நாள் கழித்து ரோட்டில் கண்டா அவரை திருப்பி கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். இதுவும் நான் சாதிச்சிருக்கிறேன். இட்ட வரைக்கும் எனக்கு கோவப்பட்டு வெளியில் தூக்கி போட்ட ஒரு கஸ்டமரும் வராமல் இல்லை. இந்த இடத்துலையே நான் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிறேன். கொரோனாக்கு முதலே தொடங்கிட்டேன். ஆனால் சரியான சிக்கல் வந்தால் கஞ்சா மனம் மணக்கும், சரியான சிக்கலான ஆக்கள்லாம் வருவாங்க. என்ன ஓவரூல் பண்ணாத, நீ மனுஷனாயிரு, உதவி செய். எத்தனையோ பேருக்கு என்னுடைய கிரெடிட் கார்டில் நான் சாமான் வாங்கி கொடுத்துருக்கேன். வீட்டை கேட்டால் வாணி விரச்சனை வேணும், 5 வாங்கப்பா ஷாப்பிங்கு, நான் சொல்லுவேன் நாலண்டைக்கு தரணுன்ட்டு, சம்பளம் நாலண்டைக்கு தான் வருமேன். ஆனால் கார்டில் இருந்தால் செய்திருக்கிறேன். அந்தகி ஒரு ஆள் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பொறுமையாக இனிமேலாவது இருக்க ஆசைப்படுங்கோ. அது ஒரு வாழ்க்கையினுடைய சாதனை. அந்திரப்படாதீங்க, அவதிப்படாதீங்க, சும்மா தேவையில்லாமல் கத்தாதீங்க. என்ன ஒருவர் வீட்டில் நான் கத்த வைக்கணுமென்றதுக்காகவே என்னோட குழுவர் வந்து அவர் சொல்லுவேன், பழைய நடாமோரோட காய்கறிகள் என்ன செய்யறது, அந்த காலம் வேணால் நான் இப்போ ஊரமையாக காய்ச்சிருப்பேன்ட்டு. சரி, முடிச்சிருவோமே. ஆகவே நிகழ்ச்சிகள் தொடர்பாக தயவு செய்து இந்த குழுமத்தை பயன்படுத்துங்க. யாராவது குரூப்பில் இல்லை என்று கண்டிங்கன்னா தயவு செய்து எழுதுங்க. இன்றைக்கு அச்சியாக செய்தது பிழை, நான் மன்னிக்கவே மாட்டேன். நகுள் சொன்னார் வியாழக்கிழமை, நான் சில வேளை பிந்தியாய் இணைவேன். இந்த பிந்தியாயன்றது புதியாக ராதி சொல்லா போச்சு. நான் பிந்தியாய் இணைவேன் என்று சொல்லி சொன்னேன், என்ன தெருவில். ஆனால் அச்சியா ஒன்றுமே சொல்ல இல்லை. டான்ஸ் கொஸ்டியூமோட நகுள் கேட்குறாரு, இங்கே அச்சியாட்டை கொடுக்கணுன்னு. எனக்கு கதைக்க மனசு வரே இல்லை, அந்த பிள்ளை எழுதவே இல்லை, நான் வரமாட்டேன் இன்றைக்கு பிந்தி இணைவேன் அல்லது இப்படி ஒரு சங்கதி அண்டு. இதுதான் இன்றைக்கு நான் சமய சிந்தனையில் தொட்டதுக்கான காரணம். இதை எல்லாத்தையும் சேர்த்துத்தானே செய்ய நினைக்கிறோம். நடாமவனுக்கு ஒன்றும் இயலாது, நானே ஒரு பிடாரி, நான் இங்கே நல்லவர்களை வளர்ப்பதற்கு இதில் உட்காந்துருந்தா அதுக்கு பேர் ஊடகம். தெரியும் தானே 2009 வரைக்கும் எத்தனை ஊடகங்கள், பெரிய ஊடகங்கள் எல்லாம் சும்மா ஊடி ரத்தம் இதில் ஓடுது, போராளிகள் இதுக்குள்ளே இருக்கிறாங்க, தலைவர் இதுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொன்ன அத்தனை பேருமே இன்றைக்கு எவ்வளவு துரோகிகளாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் சும்மா இருக்கீங்களே எங்களை துரோகின்றவர்கள் நாங்கள் விளங்க இல்லை. ஏன் அப்போ சொன்னார்கள்ன்றே எங்களுக்கு விளங்க இல்லை. அப்படி இருந்தும் காட்லினுடைய தத்துவத்தை மாற்றவில்லை. நாங்கள் ஒரே விஷயத்தை தான் செய்தோம், சொன்னதுக்காகவே இந்த வரைக்கும் நிற்கிறோம். ஓகேயா? யாராவது ஒரு நாள் சொல்லுங்க, பொறாமையாக வர்றதுக்கு நான் ஆசைப்படுறேன்ட்டு. ஏதாவது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னம் நான் சொன்னேன்,
விடியா எங்கேயோ போறேன்னு நின்றவர் இப்போ இணைப்பில் இருக்கிறார் பாருங்கன்னு கேட்கும் போது இங்கே ஓன் பண்ணி ஓ நிற்கிறேன்னு வந்தீங்க. அதனுடைய இன்றைக்குத்தான் என்பது தவறான வார்த்தை, இதுக்கு முதலும் நாம் செய்திருக்கிறோம், அது தப்பே இல்லை. இப்ப நான் நீங்கள் அண்ட அல்ல, நாம் அப்படி செய்தால் அது தவறு. நாங்கள் ஒரு குடும்பம் இல்லை, சரி. அல்லது நீங்கள் எல்லாரும் மாசத்துக்கு 100 யூரோ கட்டி போட்டு வாங்கும், நாங்கள் ஒன்றும் கலக்கியல. அது என்னன்னா இது காசு கொடுத்து கொடுக்கப்பட்ட நேரம் என்று பேசாமல் இருந்துருவோம் என்ன. அப்படி இல்லை, ஒரு திரட்டையும் காசு கேட்கல, எல்லாரும் சந்தோஷமாக வந்திருக்கிறோம். செல்வித்யானவர்களுடைய விடிய 2 நிமிஷம் கேள்விக்கு நிறைவில் என்ன வார்த்தை சொன்னே நான், இது இதுக்கு கேட்டு நீங்கள் கேட்க போகிறீங்களோன்னு கேட்டுனான எல்லாம். அதுதான் என்னுடைய ஆசை. ஹொலண்டில் ஒன்று கூடல் கூட நடத்தி எத்தனையோ வருஷங்கள் ஆயிட்டது, அங்குள்ள குடும்பங்களுக்கு ஏதோ பணம் போயிருமென்று யோசிக்கிறார்களோ தெரியவில்லை. அதுதான் அத்திவாரம் போகிறதுக்கு அது நல்ல நாள் அண்டு போனதையும் கிளம்ப கேட்ட மாதிரி கிடக்குது. ஒருவேளை அதுக்காக ஜெயிக்கிறார்களோ தெரியவில்லை. ஹொலண்ட் நாட்டில் 4-5 உறவுகள் இருக்கிறீர்கள் நினைக்கிறேன், அத்தனை பேருமே தொகுப்பாளர்கள். ஆனால் ஒரு ஒன்று கூட நான் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் வாணிகிட்ட சொன்னேன், சும்மா போவோம் ஒரு பார்க்கில் நின்று கூப்பிடுவோம்னு சொல்லி. அவர் சொன்னார் மண்டேக்கில் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் விருப்பம் இல்லாமல் இருக்குதல், நீங்களே என்ன ஓடிடுறீங்கன்று. அப்போ நான் என்ன எங்கட காசு, நாங்கள் பூங்கா ஃப்ரீ, நாங்கள் ஒரு பிச்சாவோ ஏதோ காசு கொடுத்து வாங்கி கூப்பிடுவோம் 5 குடும்பத்தையும் வேண்டாம். வாணி வேணாம் வந்துட்டார், உடன் தாண்டி தான் எப்பவுமே போய் வருவோம் ஜெர்மனிக்கு. இந்த ஃப்ரான்ஸில் இருக்கிறார்கள் அதையோ 10 கிலோமீட்டரில் தள்ளி நிற்கிறேன் என்று ஒரு ஒரு இளையவருக்கு சொல்லும்போது, அப்படியா நில்லுங்க வாரன் என்று சொல்லி நான் சொல்லவில்லையே. அப்படியா எங்கள் நாட்டில் நீ 2 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறீங்களா, ஐஃபில் டவர் இருக்கு இல்லையா வாரனே என்று சொல்லி யாராவது சொன்னீங்களா? தப்பிட்டீங்க. ஆனால் பரவாயில்ல, அபிராமி இந்த விருது விழாவுக்கு வந்தீங்க நீங்கள், அது சந்தோஷம். அப்படின்ற மாதிரி நான் ஏன் சொல்கிறேன்னா, செய்கிறதுக்கு இவ்வளவோ விஷயம், இந்த திருவிழா நல்லொரு விஷயம் சரியா, அது வந்து இப்போ இன்றைக்கு 4வது வருஷமாக நடக்குது நினைக்கணும். அதுக்கு முதலும் வேறொருவர் செய்து அது இப்போ கையை விட்டவியல், இந்த ஒரு பையன் எடுத்து அதை செய்கிறார், குடும்பம்தான் செய்கிறார்கள் அதை, அதை ஸ்டட் அண்ட பெர்மிஷன் எல்லாம் எடுத்து நல்ல விஷயமாக செய்கிறார்கள். அன்றைக்கு ஒரு நாள் சொன்னேன் நான், 99-2000 நாங்கள் வெளி உலக பூங்கா விழாக்களை பெரிய அளவில் நடத்தியிருந்தோம், 10,000 மக்களுக்கு மேலே. 77வது ஒன்மாத பொழுது ஃப்ரீடம் பாம் என்கிற டோட்மெண்டில் ஜெர்மனியில் செய்திருந்தோம், மழை வந்து குழப்பின ஒன்மாத உங்களில் பலர் வந்திருந்தீங்க. இங்கே இங்கே இருந்து கொண்டே 17 தொகுப்பாளர்கள் ஒன்றாக வந்திருந்தோம், 17 தொகுப்பாளர் ஒன்றாக வந்திருந்தோம். நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம், இணையம் காசு சும்மா இல்லை, மற்ற இணைய தொகுப்பாளருக்கு சம்பளம் சும்மா இல்லை, இது எல்லாமே வேதனத்தை தாங்கி. இது ஃப்ரீயா போற யூடியூப் ஊடகமோ ஃபேஸ்புக் ஊடகமோ கிடையாது, அப்படி இருக்கல. ஒரு 5 குடும்பத்தை செய்ய இந்த மொழி நாள் செய்ய யோசிச்சோம். ஹொலண்டில் ஒரு குடும்பம் ஒரு பள்ளிக்கூடத்தோடு சேர்ந்து செய்தார்கள், அப்புறம் அந்த குடும்பத்தினுடைய அதிபருக்கு ஏதோ குடும்ப பிரச்சனைன்னுட்டு அதோடு அப்படியே விட்டுட்டார்கள், அந்த மொழினாலும் போயிடுச்சு. ஆனால் யோசித்தா ஒரு மாதத்துக்கு ஒரு 5 பிள்ளைகளோடு ஒன்று கூடல் செய்து இந்த 30 குடும்பங்களும் ஒரு குடும்பமாக இந்த ஐரோப்பாவையே நாங்கள் தேவையான அளவுக்கு இந்த தாய்மொழியை வாழ்வியலாக்கத்தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம், எல்லாத்தையும் செய்து போட்டு உதான அடிப்படை தத்துவமாக இருக்குது. மற்றது திறனால் சுய ஆற்றல்களால் உலக ஆழ்வோம் என்று சொல்கிறோம். இது எல்லாமே எல்லாருக்கும் பொருந்துகிற ஒரு நல்ல திட்டங்கள், ஆனால் நாங்கள் செய்கிறோம் இல்லை. செய்ய மனசு வேணும் முதலாவது, அதுக்கு பிறகுதான் பொறுமையெல்லாம் எங்கள்கிட்ட வரும். இது ஒன்றும் செலவில்லை, இது ஒன்றும் பெரிய காசு இல்லை. இன்றைக்கும் 6 நாள் வேலை செய்கிறேன், ஒரு நாள் உங்களோட நிற்கிறேன் சரியா, காட்டிலையில் சுமந்த பிரச்சனையை சொந்த பிரச்சனையாக்கி தீர்த்து கொண்டிருக்கிறேன், மரியாதையாக இருக்கணுமென்றதுக்காக. இங்கே தனி உழைப்பு தானே, எத்தனை வீடுகளில் தனிய பெண் மட்டும் ஆண் மட்டும் உழைக்க பெண் சமைச்சு கொண்டிருக்கிறீங்க, நெய்ஸ் அவர்களும் என்னையும் தவிர எல்லாரும் 2 பேர் உழைக்கிறீங்க. ஒரு பூங்கால 5 குடும்பத்துக்கு ஒரு 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 கடலையும் அவலம் செய்து கொண்டு போகிறதுக்கு இவ்வளவு காசில் வழியும். ஒரு 30 யூரோ ஆக முடியாது, அது கூட தேவையில்லை அவல் வெறும் வலிவா. ஆனால் எங்களுக்கு மனசு இருக்கா,
நாங்கள் திருப்பி இந்த முறை வசந்தா ஜெகதீசன் அவர்களுடைய குடும்ப சூழலில் சுற்றாடலில் அங்கு பொன்மாலை பொழுது செய்ய முடியாத சூழல். வாணிமோன் அவர்கள் போன செவ்வாயோ திங்களோ உங்களோட எல்லாம் கதைத்தாரன் நினைக்கிறேன். எத்தனை பேர் எப்போ டேட் அண்டு போடுங்கோ நாங்கள் வாரம் அன்று கதைச்சிங்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். சரி அப்போ நாங்கள் யோசித்தோம், சரி அந்த சுற்றாடல் செய்தால் அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் மனப்பாரிப்பார். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. சில சில ஏற்ற இறக்கங்கள் அடிக்கடி அடுத்தடுத்த குடும்பங்களில் வர்றபோது கஷ்டமே. அப்போ நாங்கள் எஸ்என் பகுதியில் கேட்டுக்கொண்டு இருக்கிறாக்கள் ஒரு பூங்கால் சந்திப்போம் என்று கேட்பார்கள் என்ற ஒரு நப்பாசை இருந்தது. நாங்கள் வரப்போகிறது எங்கட காசில் தான். சரியா, உங்களுக்கு பரிசுகளும் கொண்டு வருவோம், எல்லாம் கொண்டு வருவோம். நானும் நான் வேலை லீவ் எடுத்தால் நான் வர வேணும். வேலை லீவ் எடுத்தால் ஒரு நாளைக்கு 90 போன் அவுட் ஆகிரும். அப்படி இருந்து வரை சுமந்து கொண்டு 5 குடும்பத்தை பார்க்குறதுக்கு இவ்வளவு தூரம் குடும்பமாக நாங்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அது ஃப்ளைட் டிக்கெட்டை போடுறதா வர்றதான்ற போராட்டம் 1.5 கிழமையே ஓடுது எங்களுக்கு. யோசிச்சு யாராவது ஆர்வம் எடுக்காட்டி வேண்டாம், விட்டுருவோம். எல்லாரும் ஒரு மண்ணுக்குள்ள அடைய போக போகிறோம். இருக்கிற வரைக்கும் தானே சந்தோஷமாக இருக்கிறோம். யாருக்கு அது உங்களோட வீட்டை விட்டு வெளியில் சிந்தனை வெளியே சொன்னீங்கள் ராஜினி அவர்கள், அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணுமெண்டா. வெளியில் வாழ்க்கை என்ன, வெளியில் எங்கே வாழ்க்கை இருக்கணும்? கேட்டது எல்லா வாழ்க்கைக்கும் அவற்ற சமதி சடங்கு, இவற்ற கல்யாண வீடு, இவற்ற வேர்த்தி, என்னத்தை செய்கிறோம் வெளியில்? இது வெளியிலையா? கூப்பிட்டதுக்காக மொய் கொடுக்க போகிறோம் நாங்கள் என்ன? அதை விட யாருக்கு சரியாக போர் அடிக்குது? நீதினிக்கு அபிராமிக்கு போரே அடிக்காது, அவருக்கு மொபைல் இருக்கிறார். வேறே யாருக்கு போர் அடிக்குது? உங்களுக்கும் சேர்த்து தான் பாருங்க சொல்கிறோம். இதுக்கு சேர்த்து தான் இலங்கைக்கு போச்சு நம்ம இளையவர்கள். பொன்மாலை பொழுதை பற்றி ஐடியாலாம் கொடுத்து விட்டேன். கடைசியாக ஒரு ஒரு மங்குஸ்தான் கதையும் கிடையாது. அவருடைய பெற்றோரோடும் ஒரு ரெண்டு பேரோட காய்ச்சிருந்தேன். இல்லை, ஏன் நான் என்னத்தை என்ன என்ன இதால் என்ன எங்களுக்கு? நீங்கள் ஒரு பொன்மாலை பொழுது செய்தால் இந்த கலையத்துக்கு அது அவார்ட் கிடைக்குமா? ஐக்கிய நாடுகள் சபையில் விருது கிடைக்குமா எங்களுக்கு? அல்ல நடாமோனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பொன்னாட போப்பார்களா? ஏன் உங்களுக்கு மனசு வருதில்லை? மிச்சத்தை கொட்டுறீங்கள் காசுகளை தேவையில்லாமல், இவ்வளவு கொட்டுறோம். ஏன் 5 குடும்பங்களை ஒன்றிணைக்க எங்களால் எங்களுக்கு மனசு வருதில்லை? ரெண்டு பேருக்கு இலங்கையில் நிற்கும் போது டெக்ஸ்ட் போட்டேன். இதை உங்களுக்கும் ஒரு வீட்டு வழியாக தந்துட்டு நான் நிப்பாட்டிடுறேன். பெற்றோரையும் இன்றைக்கு வாசிக்க வேண்டாம். இலங்கையில் ஒரு கிராமத்தில், குறிப்பாக வடக்கு கிழக்கில் தான், எனக்கு மற்ற இடங்கள் பரிச்சயம் இல்லை, வடக்கு கிழக்கில் கிராமத்தில் பஸ் வராத கிராமத்தில் ஒரு கோயிலில் 100 பேருக்கு ஒரு சோறும் சாம்பாருமோ அல்லது ஒரு குலசாதம் வேணும், சோறும் சாம்பாரும் 100 பேருக்கு அங்கேயே சமைச்சு போடுறதுக்கு அன்னளவாக எவ்வளவு ரூபாய் செலவாகும்? நான் ஏன் சொன்னேன்னா, ரெண்டு பேருக்கு நான் வாய்ஸ் மெசேஜில் ஹோம்ஒர்க் வீட்டு வேலை என்ன அனுப்பினேன். கஷ்டமெண்டா விட்டுருங்க, விருப்பப்பட்டா செய்யுங்க, எனக்கு இது தேவையாக இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இல்லை பலவிதமான முயற்சி எடுத்தேன். ஏதோ ஒன்று நாங்கள் சரியாக செய்யணுமெண்டு. இட்ட வரைக்கும் ரெண்டு பேர்ட்டு எந்த பதில் வரையில் இல்லை. அவ்வளவு பிஸி. 200 ஒரு கிராமம், அங்கே ஒரு ஒரு வைரர் கோயில் அல்லது ஒரு மாதா சர்ச் இருக்குது, அங்கேயே அடுப்பு வச்சு விறகுல அங்கேயே பானை வச்சு அங்க ரெண்டு அம்மாக்களுக்கு உங்களுக்கும் உங்களோட குடும்பங்களுக்கும் சேர்த்தே சாப்பாடு செய்வோம். வாலண்டரி அல்லவோட அவைகளுக்கு ஒரு ஒரு 2000 ரூபா ஒரு 2 மணித்தியாவது சம்பளம் கொடுத்து செய்யறதுக்கு 150 யூரோ தேவைப்படுமா? 150 அதுக்கு சில நேரம் கொஞ்சம் அதிகமாக வந்து 200 யூரோக்குள்ள வேணும். ஏனென்றால் 100 யூரோ வந்து இப்பத்த பருமதிக்கு என்ன 32,000 ரூபாய் தானே வருது. 35 தானே வரும் இப்பத்த பருமதிக்கு. இப்ப பொருட்கள் எல்லாம் விலை கூடத்தானே? பொருட்கள் கிராமத்திலும் நகரத்திலும் ரெண்டு விலை சொல்லுறாரு. எனக்கு செல்வந்தியானவர்கள் ரொம்ப அதிகமா சொல்றீங்கன்னு தெரியல. இப்படி வைப்போமே பரவாயில்ல, இது ஒரு பிரியோசனமான கதை தான், நான் இதை வீணாக்க விரும்புறேன். என்ன சொல்ற போது எனக்கு நெஞ்சு இடிக்குது. என்னன்னா, எனக்கோ இலங்கை 22 வருஷம் நான் போகலை. யாருக்காவது தெரியுமா? எங்களை தான் துரோகி என்கிறார்கள். இந்தியாவுக்கும் நான் போக இல்லை. யார் எந்த தலை எனவே இருக்கட்டும்.
ஒரு மூட்டை அரிசி படி 100 பேருக்கு சோறு செய்யறதுக்கு எத்தனை மூட்டை அரிசி வேணும்? 100 பேருக்கு ஒரு மூட்டை அரிசி போதும். 10-15 இலங்கை பாஸ்மதி ஒரு மூட்டை அரிசி என்ன விலை? சரி, இப்ப அதை உங்கள்ட்டமும் ஹோம்வொர்க்கா தரட்டா? இல்ல, உங்கள்ட்ட நேவி சவரல இல்ல, உங்களன்றது என்னையும் உட்பட எனக்கு எனக்கு தெரியல. சரி, இனிமேல் இலங்கைக்கு போறவர்கள்ட்ட நீங்க அந்த தொகையை சொல்லுங்க, நான் தந்து விடுறேன் என்னுடைய சொந்த தனிப்பட்ட உழைப்புல. சரியா, உங்களோட பேர்லயே நீங்கள் பொன்னாட போத்து ஏழைகளுக்கு காட்டில இந்த சார்பில் ஒரு ஒரு சாப்பாடு சாம்பாரும் சோறும் கொடுத்துட்டு வாங்கும். ஏனென்றா செலநிதியானவர்கள் நிறைவேற்றினார் அக்காவினுடைய முன்பள்ளி. அது அது இல்லாமல் இருந்திருந்தால் என்னும் சந்தோஷப்பட்டுமே பரவாயில்ல, பரவாயில்ல. என் அக்காவுக்கும் ஒரு மதிப்பு கொடுக்கணும். என் அக்கா அம்மாவுக்கு அம்மாவாக இருந்து உங்களை படிப்பித்தவரண்டு ஒரு நாள் காட்டில பூ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. அது நேசிப்போடு அவரை கௌரவப்படுத்த அவருடைய முன்பள்ளியில் 75 பிள்ளைகள் குடும்பங்களுக்கு சாப்பாடும் கொடுத்து பரிசும் கொடுத்து சாப்பாடு கொடுத்துனீங்களா? சாப்பாடு அல்லைப்பட்டியில் ஜியா நடேசன் அவர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டார். அது ஏனென்று தெரியல. ஃபாதர் ஜெயசேகரம் பிள்ளையா, என்ன பிள்ளை? ஜெயசேகரம் பிள்ளை அவர்கள் பிள்ளைதான் இவரும் அஜயசேகரம் அவர்களுடைய. அது ஒரு ஒரு நெஞ்சத்தை தொட்ட இடம். 23 அம்மா அப்பா போராளிகள் ரெண்டு பேரும் இல்லாத 23 பிள்ளைகளை செலிந்தியாந்தனை கூப்பிட்டாரன், செலிந்தியாந்தன் கடத்திட்டாரன் கடைசி நேரம் பாருந்தேன். அதனால அவருக்கு வருத்தம் வந்துட்டு, மன வருத்தம் வந்துட்டு. அப்ப ஆனால் சர்வேஸ்வரர் அவர்கள் ரெண்டு இடத்தையும் வந்திருந்தாரு. ஓ ஓகே, அந்த அம்மாட்டையும் சிறப்பு. ஆனால் நான் திருப்பி வந்ததுக்கு பிறகு கேட்டிருந்தேன்னா அந்த 23 பிள்ளைகளை காற்றிலை பொறுப்பெடுக்கலாமாண்டு. இது ஒரு இளங்கதைச்சார். அதெல்லாம் இந்த ஜெயசேகரம் ஐயாவே எனக்கு விளங்குது இல்லை. அது ஏதோ 1000 பிரச்சனை, அங்கே கட்டுப்பாடு இங்கே கட்டுப்பாடு. நன்றி, வணக்கம். ஏனென்றா என்ன பிரச்சனை? என்ன நாங்க என்ன அரசியலா செய்ய போறோம் நாங்கள் இதுல வச்சுக்கொண்டு? இல்ல, அதிபர் அவர்களே மன்னிப்புடன், நான் குறுக்கெடுக்கவருக்கு மன்னிப்புடன். இப்ப நீங்கள் அந்த கேட்ட ஒரு விடயத்தை அதை நான் பொறுப்படுகிறேன். ஆனால் எங்களோட இடத்துக்கு அண்மையில் ஒரு கிராமத்துல நீங்க சொன்ன போல அப்படி நான் செய்ய முடிந்த நான் இல்ல. யாழ் மாவட்டம் வந்து விலை உயர்ந்த மாவட்டம், அங்கே செய்யப்படாது. நீங்கள் அரிசி வாங்குறேன் வராது, யாழ்ப்பாணத்துல வாங்கித்தான் விக்கிறோம். அதுல அப்படி அது எல்லாம் செய்தா அது வந்து உல்லாசம், அது வந்து லக்ஷோரியா மாறிடும். இல்ல இல்ல, நாங்கள் அதை வாங்கிட்டு கொண்டு போய் அங்கே அதை செய்து அதை பரிமாறி அப்படி செய்யலாம் தானே? ஓ இல்ல, அங்க நான் கோயில் ஏன் எடுத்தேன், தேவாலயம் கோயில் ஏன் எடுத்துனானுடா, அங்க அடுப்பு இருக்கு, நாங்க பிரசாதம் கொடுக்கறோம், அடுப்பு இருக்குது, தொண்டர்கள் இருக்கணும். அதுல ஒரு ரெண்டு அம்மாவை கூப்பிட்டு இதை கொஞ்சம் பொறுப்படுத்து செய்யுங்கோ, நாங்க போகாமலே செய்யலாமன்றது தான் நான் முயற்சி எடுக்கிறேன். ஆனா நீங்க போனா உங்கள்கிட்ட ஒரு 100 யூரோ இல்லையானா நான் தந்து விடுறேன்னு சொல்றேன். இதுல யாரு இந்த வருஷம் போனாக்கள் சொல்லுங்க, இந்த வருஷம் உலங்கி போனாக்கள் ஏத்துங்க. இதுல இருக்கிறாக்கள்ல 1, 2, 3 ஒரு ஒருத்தரும் போயில்லையா இந்த வருஷம்? இந்த வருஷம் வேண்டா, டிசம்பருக்குள்ளையும் சொல்லலாம். 4-5 பேர் போனீங்கன்னு நினைக்கிறேன். கோவிக்கிறது. ஆனா இவ்வளவு நேர வலுவை கொடுத்து இத்தனை வருஷங்கள் தலை குனியாம வச்சு
இந்த ஐரோப்பாவில் 10 லட்சம் எந்த பேரிட்டையும் எந்த கட்டமைப்பிட்டையும் கொண்டே நடாமோன விடுங்க. எங்கேயாவது என் மீது யாராவது ஒரு சமூக குற்றம் சொல்லியிருந்தால் சொல்லுங்க. நான் அதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறோம், அதில் நீங்களும் காப்பாற்றப்பட்டிருக்கிறீங்க, இந்த ஊடகத்தில் இருக்கிறீங்க. ஐயோ உங்கள் போவாதை கொண்டே யாரும் அவங்களும் சொல்லிடுறாங்களா? முன்பு சொன்னார்கள் என்ன செய்தார்கள், அவர் கஞ்சா வைத்து உள்ளே போனார்கள், காசு அடித்து உள்ளே போனார்கள், அப்படி சொன்னவர்கள் பொறுப்பாளர்கள். மிச்சம் பேருட்ட இவ்வளவு பேர் போயிட்டு வந்தீங்களா? அதை கொண்டு வர இல்லை. நான் நினைக்கிறேன் முதல்ல மனசு இல்லை, சரியா? எத்தனையோ பேர் தேர் திருவிழாவில் இல்லைன்னு லைவ் காட்டினீங்க, அது பந்தாண்டு தான் நான் நினைக்கிறேன். அதை விட ரெண்டாவது காசு இல்லை, அந்த காசு செலவழிக்க மனம் இல்லை. ஆனால் பார்த்தால் அங்கே வேன் பிடிக்க இவ்வளவு காசு, டிரைவரோட இவ்வளவு காசு, இவ்வளவு இங்கே ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம், அந்த சாப்பாடு இப்படி என்ற மனசு கோன்ற அளவுக்கு செய்திகளை சொல்லும்போது மௌனமாக இருக்கிறோம். இதை கதைக்கவே வேண்டாம், அப்புறம் பர்சனலாக போயிடும் இதுக்கு இல்லையென்று சொல்லிட்டு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை மாதத்துக்கு 100 பவுன் நான் தர்றேன். அன்பாக கேட்டுக்கொள்றது, நடாமண்ட பேரில் செய்ய வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஓடியோ பாமுக மண்ட பேரில் செய்வீங்கள்ன்னு சொல்லி சொன்னால் சரி சரியா வைக்க கிடையா இருக்கு. இந்த சமர் ஏன் இப்படி வந்துச்சுன்னு கூட நான் நினைக்கிறேன், கேவலம்ன்று கூட சொல்லலாம். மேலே மனசுக்குள்ள அழுந்தின நாட்கள் கூட தான் வாணிக்கு சொன்னேன், இதெல்லாம் நினச்சி எனக்கு கூட மென்டல் ஆகிருமோ, ப்ரெஷர் கூடிருமோ, இதுக்காக ஒரு குழுசை கூட எடுக்க விடுமோ, இது இன்னும் இது யாரோ செய்யணும், யாரோ வேறு யாரோ செய்யணும். நாங்களும் சின்ன ஆசையை கேட்குறோம், அதை செய்யுங்கன்னு கேட்குறோம். இளையவர்களையும் நம்பினேன் இந்த முறை, அப்படியே விரலை காட்டி விட்டார்கள் எல்லாரும். மனசு இல்லை, நாங்கள் கேட்டது ஈழம், ஒரு தும்பு கட்டையும் கிடைக்காது பாருங்க. சொந்தமாக வெளிநாட்டில் வந்து மற்ற அந்த மொழி பேசுகிறவனுக்கு நாங்கள் அடிமை செய்து கொஞ்சம் காசு உழைச்சி ஒரு வீடு வாங்கத்தான் எங்களால் முடியும். நாங்கள் மானத்தோடு வாழக்கூடிய ஒரு சமூகம், இதுக்கு இல்லை ஒரு அரசியல் செய்கிறாங்க. யாருக்கு உங்கள் வாக்கு? அவருக்கு போடாதீங்க, இவருக்கு போடுங்க. கத்தரிக்கா பசங்கள் இவங்க பின்னால் காசு அடிக்கிறார்கள். அப்போ நாங்கள் அவியலை விடுவோம், அதை விமர்சிக்க எங்களுக்கு உரிமை இல்லை. நாங்கள் கேட்போம், எங்களுக்குள்ள நாங்கள் மனசத்தன்மையோடு இருக்கிறோமா? ராஜினி அவர்கள் மாதா படத்தை போட்டு இப்போ வந்துருக்கிட்டார். இந்த வருஷம் போன நாட்களை கேட்டிருந்தேன், கை வைத்தாத ரெண்டு பேரை தெரியும் இதுக்குள்ள, நீங்கள் கையை வைத்தேன் இந்த வருஷம் வேண்டாம் என்ன, அதுக்காக 2-3 மாதம் முன்னம் போனது ரெண்டு தப்பண்டி இல்லை தானே என்ன? அப்போ எப்போ போனீங்க கடைசியா? அதுல 2-3 பேர் பெரியாக்க, சரியா? அது ஐரோப்பாலும் சரி இல்லைங்களும் புத்தகம் எல்லாம் வெளியிட்டு வந்துட்டாங்க. பெரிய தொகுப்பாளர்கள், நான் இளையவில் சொல்ல இல்லையா, பெரிய தொகுப்பாளர்கள் அதில் ஜெர்மனியிலெல்லாம் தொகுப்பு புத்தகமெல்லாம் வெளியிட்டார்கள். ஒரு பாமுமெண்ட்டு ஒரு ஒரு மறந்து கூட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? உங்களை எழுத வைக்கிறதுக்கு இந்த லண்டன் டைம் முதல் முதுகு தந்தது இல்லை. உங்களோட பேரே இந்த அறிமுகம் உலகத்துக்கு அறிமுகம் வர்றதுக்கு இதுதானே தலைமை அமைஞ்சது. இந்த 4 சொந்தங்களை சேர்த்தீங்கன்னா யார் மூலமாக கண்டுபிடிச்சிங்க? ஆனால் உச்சரிக்க மனசு வருதில்லை, சரியா? ஓகே, நான் முடிச்சிடுறேன். இதுதான் விரச்சனை. எனக்கு அந்த 1 மூட்டை அரிசியை யாராவது நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் போட்டாவது வாட்ஸ்அப்பில், சாதாரண தர அரிசி, நீங்கள் எல்லாம் பெரிய பணக்காரர்கள் உங்க நீங்கள் சாப்பிட்ற அரிசிக்கு ஒர்க் அவுட் பண்ணிடாதீங்கோ, என் போல ஆக்கள் கோயிலில் கையேந்தி சாப்பிட்ற அந்த அரிசி 1 மூட்டை என்ன விலை, மிச்சம் என்ன சாம்பாருக்கு பருப்பும் அங்குதான் இலகுலை எல்லாமே சுத்தவரே இருக்குது, இருந்தாலும் அதை பணம் கொடுத்து வாங்கலாம். அதையும் கூட்டி கழிச்சு பார்த்துட்டு 100 பேருக்கு 1 மாசத்துல 1 கா. ஆனா அந்த அந்த அங்க வர்ற சாப்பிட்றாக்கள் என்ன புலி புலிப்பல்லில சங்கிலி போட்டு கிட்டத்தட்ட 1900 இலங்கை போயிட்டு வரீங்களோ பொது அறிவு கூட சேர்த்துக் கொள்ளுங்க. இந்த மனுஷர் எப்படி வாழினம் இங்க,
என்றது இல்லை வராது. ஏனென்றா நான் பக்கத்தை விட்டு சொல்கிறேன், எனக்கு ஒரு ஒவ்வொரு நாளும் 100 பேருக்கு ஒரு ஒரு கிராமத்து கோயிலில் இருந்து யாருண்டே தெரிய யார் கொடுக்குறன்டே தெரியவும் வேணாம் என்று சொல்கிற ஆசை தான் எனக்கு நெடுகாலங்களாக இருக்குது. அது ஒன்றும் உதவி கிடையாது, அது திட்டமாக வீடியோவில் படம் பிடிச்சி யூடியூப்பில் ஏற்றுறா கிடையவே கிடையாது. நாங்கள் யாருக்குமே சொல்ல போகிறோம் இல்லை. எங்கிடம் மனச்சாச்சு கடைசி சேடம் இழுக்கிற போது தப்பி பண்ணிட்ட தப்பு பண்ணிட்ட என்று இடிக்கக்கூடாது. இந்த இந்த மூச்சு வந்து நீ தவறு இழைச்சிட்ட வெறும் சுயநலவாதியாக சாக போகிற என்று அதை கொல்லக்கூடாதுன்றதுக்காக கேட்குறேன்னா வேற ஒன்றும் இல்லை. கனகாலம் சொன்னார்கள் இடமும் நீ தமிழத்தை பற்றி கதைக்க கூடாதுன்றார்கள், இந்த ஊடகம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னார்கள், பொன்மாலை பொழுது நீ நடத்துறதுக்கு ஐரோப்பாவுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார்கள். அவரெல்லாம் எங்கள் தேசத்தின் தலைவர்கள் சொன்னார்கள், எல்லாரையும் படிவா தெரியுமா. அப்படி இருக்கிற போது தான் நான் ஐரோப்பாவில் பிள்ளைகளோடு நான் சேர்ந்து கொண்டேன். சரியா, நான் இலங்கையை விட்டுட்டு சேர வேணாம்ன்றாங்க, வர வேணாம்ன்றாங்க, ரைட், இங்கே சேர்ந்தேன். அப்போ இடவெளி விடையில் நான் ஹொலிடே எடுத்துகிட்டு திடீரென்று வந்து கதைக்கே இல்லை. இவ்வளவு பிள்ளைகளோட வேலை செய்திருக்கிறோம். கொரோனா காலத்தில் 210 பேரை தஜினியும் மதுமிதாவும் அப்லோட் பண்ணி 210 பேர் தாக்கத்தை இவர் ரெண்டு பேரும் ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணினார்கள் யூடியூப்பில். 210 பிள்ளைகள், அதை விடவும் சிறப்பு குழந்தைகள், அதை விடவும் ஓபி சுடர் ஓபி கிளப். சரியா, வேண்டாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இருந்தாலும் ஏன் உழைக்கிறோம், ஏன் புதுச்சப்பாத்து வாங்குறோம், எனக்கு சிறவில் விளங்குற இல்லை. இந்த ஷர்ட் முந்தி காடு இப்போ ரெண்டு நிலைமை முன்ன கண்டிருப்பீங்க. நான் முன்பு ஒரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே இந்த ஷர்ட் போடையில்லாது, எனக்கு வண்டி விடாது. நான் பர்சனல் காய்க்கிறேன் நினைக்காதீங்க, நான் உங்களையும் சேர்ந்து சேர்ந்து சிந்திப்பேன் வாங்கண்டு. இன்றைக்கு தோப்புலாசாக இருக்கு, ஏன்னா இந்த பூமிக்கு பாரமாக இருக்க வேண்டாம் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறேன். நேற்றிரவும் ரொம்ப நேரம் ரோட்டில் நின்றுனேன். சரி, அது விளங்கும். இப்போ எங்களுக்கு மனச்சாட்சி ஒன்று இருக்குது, குத்தக்கூடாது. மற்றவர் எங்களுக்கு பதவிப்பட்ட நான் ஒரு நாளும் ஃபேஸ்புக் இடாமூனுக்கு ஃபேஸ்புக்கே இல்லை, தெரியும் தானே, அது பாமூவமெண்ட் தான் இருக்குது. இப்போ ஹாட் டிவி என்ற பேர் லண்டன் தமிழ் ரேடியோ ஒன்று இருந்தது, ஆனால் அது அதில் ப்ரொஃபைலில் இந்த பேர் வருமேனண்டா சும்மா அமைப்பாக தொடங்குறேன்டா காசு, அப்படி செய்யவில்லை. சரியா, நான் அதை கேட்கவில்லை. சரி, ரைட், ஹோம்ஒர்க் விளங்கிச்சு தானே. இப்போ அபி கூட அபி இந்த அம்மா கூட ஓடி வந்து டக்கண்டு பதில் சொல்லிட்டு ஓடி இருக்கலாம். நான் இந்த பக்கம் இந்த பிள்ளைங்க திருவிழா விட்டு அவள் வேறு எங்கேயோ போயிட்டா, ஒரு வள்ளிக்கிழமை பாமத்துக்கு வந்து தேவரம் பாண்டவா அம்மா, டைம் இல்லை, நீங்கள் பிஸியான ஆக்கள், உங்களோட இலங்கைய போயிட்டு தான் காய்ச்சி வந்தாங்க. உள்ளிடம் அபிக்கு தெரியுமா ஒரு மூட்டை அரிசி என்ன விலை, ஒரு மூட்டை அரிசி என்ன விலை? இதுதான் பிள்ளைகள், இவர்கள்லாம் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு உயிர் கொடுக்கத்தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நன்றி, வணக்கம். பிதேவம் வாசிப்போம், அடுத்த வாரம் வாசிப்போம். நீங்க பாபிக்கு போட போகணும் லட்சணா, இப்ப மேட்ச் முடிஞ்சது அந்த வருஷம் முடியலையா? ஒரு வருஷம் எல்லாருக்கும் ஜூலைல முடிஞ்சிடும், ஜூன் ஜூலைல முடிஞ்சிடும் ஒரு வருஷம். அப்ப மேத்ஸ் உங்களுக்கு இன்னும் விளங்கி இல்லையா? சரி, ஓகே, காலம் முழுக்க நீங்கள் மேத்ஸ் டியூஷன் எடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், போயிட்டு வாங்கோ. மற்றது ஒரு திருப்பி சொல்ல நீங்களும் இருக்கீங்களே சொல்றேன், நீங்க ஞாயிற்றுக்கிழமை 1:30 குறைஞ்சது இணையாதவர்களுக்கு அடுத்த வாரம் முழுவதும் ஆக்கம் செய்யவும் முடியாது, உங்களுடைய நிகழ்ச்சி செய்யவும் முடியாது. அச்சியாக்க நிகழ்ச்சி இல்லை செவ்வாய்க்கிழமையா, அச்சியா செய்ய முடியாது. சரியா, ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கவே இல்லை, ஜூன்லேயே முன்னறிவிப்பு செய்து வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன் நான் எல்லாம் எழுதி, அதில் தானே ஒரு அம்மா 27 வருஷமா என்ன தேடா கிழிச்சாண்டு ஓட்டு ஓடிட்டா பிள்ளையோட. அது எஸ்டிடி குரூப்பில் உள்ளவைக்கு தான் தெரியும், நான் மெயின் குரூப்பில் போடையிலே அதை அரசு அரசில் கதை ஓட்டுது வழியால். ராஜீவ் யோசிக்கிறீங்களா, நீ 27 வருஷமா இதையா கற்றுக்கொண்டாய் என்று சொல்லி ஒரு ஒரு எத்தனை வருஷம் அவியலோட நின்றுருப்போம், அந்த பிள்ளையோடையும் அம்மாவோடையும் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர், எல்லாம் நெஞ்சில் பசுமரத்தை ஆணி போல அப்படி பதிஞ்சிருக்குது.
எத்தனைய பேர் ஆண்களோடு கதைக்கக்கூடாது, வெளியில் என்ன கேட்காமல் போகக்கூடாது, நீ வேலைக்கு போகக்கூடாது, இந்த பிள்ளைய டிவியில் காட்டக்கூடாது, அதாவது யூடியூப்பில் காட்டக்கூடாது, எங்கே எந்த குடும்பம் வீட்டை வரக்கூடாது என்று சொல்கிற எத்தனையோ குடும்பங்களை இதெல்லாம் செய்ய வச்ச பெருமை பாமுகத்துக்கு இல்லை, நடாமுகனுக்கு உண்டு. இதுக்கு நாம் வலி வேதனை அடியும் வாங்கி, அடியன்றது பேச்சு அடியெல்லாம் நிறைய வாங்கி நிறைய பேர் வெளியில் வந்துட்டு, அதில் ஒரு குடும்பம் சொல்லுது 27 வருஷத்தை இதையா நீ கிழிச்ச, அந்த அந்த தகவல் பார்த்தவியல் கையெழுத்துங்க. ஜேசி அபிராமி டெக்ஸை வாசிக்கிறேன்ல, அபிஷா, தஜினி, நீதினி, நான் அபிராமிய பற்றி கவலைப்படே இல்லை, நான் சொல்கிறேன்னு யார் என்ன நிலைமைகள் இல்லையா, இதை விட இன்னும் நிறைய பேர் ஒதுங்கி இருக்கணும், 100க்கும் மேற்பட்டவர்கள் பிரிய போன எத்தனை குடும்பங்கள் சேர்ந்துருக்குது, அதில் ஒரு குடும்பம் இல்லை. அப்பாவுக்கு கணவனுக்கு வயது 70+, அம்மாவுக்கு வயது 60+, எனக்கு அக்கா, மகனுக்கு வயசு இப்போ கிட்டத்தட்ட 40, இந்த காட்டிலேயே இந்த கலையத்திலேயே படுத்து வளர்ந்தார்கள், அந்த ஒரு குடும்பம் திட்டமிட்டு பிரிந்தார்கள், சேர்க்கவே முடியல. ஏனெண்டா, எனக்கு ஒரு வீடு, அவருக்கு ஒரு வீடு, மகனுக்கு ஒரு வீடு, ஜாம் ஜாம்னு இருக்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பிரிஞ்சிங்கன்னா ஒவ்வொரு வீடு கிடைக்கும். ஆனால் 98 பேர் நமது முயற்சியால் சேர்ந்திருக்கிறார்கள், அதில் ஒரு 4-5 பேரை தவிர மிகுதி அத்தனை பேருக்குமே பாமுவம் என்று பேர் மாறினதே தெரியாது, நடாமோட பேரும் ஞாபகம் இருக்கும். ஆனால் கவலைப்படவில்லை, ஆனால் அது தாண்டி கூட மனசு குறுகுறுக்குது, வீணாக வாழ்கிறோமோ, ஏதாவது செய்ய வேணும், ஏதாவது செய்ய வேணும், ஏதாவது செய்ய வேணும் என்று தான் கேட்குறேன். நல்லவே நடக்கட்டும். வே லக்ஷனா உங்களுக்கு தான் இந்த கதை சொல்கிறேன். நான் மேத்ஸ் படிக்கிறதுண்டா, ஒரு 3 முதல் 6 மாதம்தான் ஹவு டு சோல்வ் த மேத்ஸ் என்று படிக்கிறதே தவிர, தொடர்ந்து படித்தா அதுக்கு பேர் மேத்ஸ் இல்லை, அதுக்கு பேர் டியூஷன் இல்லை, தட் இஸ் டைம் பாஸிங். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டிலும் சரி, சரியா? இப்போ இதில் வந்திருக்கிற ஆக்கள் மட்டும்தான் நகுலா சேர்த்துக்கொள்கிற முன்னறிவு தந்தவர், நீங்கள் இந்த வார நிகழ்ச்சி செய்வீங்க. இதில் வேறு யார், மிலானி 12 மணிக்கு பர்த்டே பார்ட்டி என்று எழுதியிருந்தார், குரூப்லாம் எழுதியிருந்தவர், 12 மணிக்கு விடை பெற வேணும் என்று எழுதியிருந்தார், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உங்களோட பர்த்டே பார்ட்டி, தெருவிழா அல்லது பாபிக்யூ பார்ட்டி, அதே மாதிரி இதுக்கும் 1.5 மணித்தியால் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க உங்களால் முடியலையா, உங்களுக்கு அடுத்த வாரம் ஆக்கமும் பேண்ட் அடுத்த வாரம் தான், அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா அது புதுப்பிக்கப்படும். சரி, இது கண ரூல்ஸில் எடுத்தெடுத்து இது நடைமுறைப்படுத்துவேன், காரணம் நானே பொறுப்பெடுக்கிறேன். சரி, ஜெசி அவர்கள் நீங்கள் எழுதி கொண்டே இருங்க, தொடர்ந்து யார் இணைஞ்சார்கள் இணைய இல்லை, லக்ஷிகா அவர்கள் நேரம் இருந்தால் இல்லை, அது நிகழ்ச்சி பற்றி எழுதி இனி பிரயோசனம் இல்லை. நாங்கள் எத்தனை ஆக்கம் போட்டினாங்கள், என்னோட அபிராமி இருந்தோம், அபிராமி எத்தனை ஆக்கம் போட்டினாங்கள் அன்றைக்கு, அபிராமி இருக்கே இல்லை, அமீஷோட 4, ஒரு வாரம் ஆயிட்டது, 4 பேர் தான் ஆக்கம், அது பிரிமான ரூல்ஸ். இப்ப கிஷாந்த் ஆக்கம் செய்ய இல்லை, இன்னும் ஒரு வீக் பார்ப்போம், அதுக்கு பிறகு கிஷாந்த் ஆக்கத்திலேருந்து பேண்ட். சரி, நோ மர்சி, நீங்க எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து போட்டு இதை வந்து கடையில சிறக்கா வச்சிருக்காதிங்க, அதாவது பொட்டில் சிறக்கா வச்சிருக்காங்க கடைசியில வந்து, ஓடிப்போங்க ஓடிப்போங்க. நாங்கள் இனி பிறக்கிற குழந்தையோடையும், முதல் நாள் பிறந்த குழந்தையோடையும், மூத்தோர்களோடையும் மட்டும் வாழ்ந்து போட்டு நாங்கள் செத்து போயிடுவோம், சரியா? உங்களுக்கு பின்னால் வீணாக பட்டம் கட்டாதீங்க, ஏன்னா இளையோர்களோட உலக பரப்பில், தமிழ் பரப்பில் நாங்கள் சாதிச்சிட்டோம், இனிமேல் புதுசாக இங்கே ஒன்று செய்கிறதுக்கு இல்லை, விரும்பி தேடி எனக்கு இது தேவை என்று சொல்லி, சரியா, வர டியூஷனுக்கு போகிற மாதிரி வர்ற ஆக்கள் மட்டும் இதில் உட்கார்ந்துருங்க. சரி, லக்ஷனா நீங்க விடப்படுறீங்க, ஒரு எறும்பு செய்திருந்தீங்களா நேற்று, அப்புறம் என்ன பிரயோசனம் அம்மா? கஷ்டப்பட்டா விட்டுருங்க. நான் எல்லாரையும் இன்னைக்கு வர சொன்னேன்னா, நாங்கள் சினமாக்கம் தொடர்பாக ஒரு முடிவெடுப்போம் என்று சொல்லி
இந்த காக்க ஒளிபர பாட்டிலும் பரவாயில்ல. நன்றி, வணக்கம். இப்போ